பொங்கல் கொண்டாட்டத்தின் ஓர் அங்கமாய் பட்டிமன்றம் மகனோ மகளோ எதுவானாலும் வளர்ப்பிலேயே சமம் என்ற உண்மைகளை உணர வைக்கட்டும். பெற்றோர் பெரும் சவாலாக இருப்பது மகனை வளர்ப்பதா மகளை வளர்ப்பதா, இதுதான் இந்த பட்டிமன்ற தலைப்பு. அருமையான தலைப்பு. முடிவை அறிந்து கொள்ள ஆவல் பெருகுகிறது. நடுவரோ தாய்மிரி பற்றாளர், இலக்கிய ஆற்றலில் வித்தகர், உயர்தனி செம்மொழியாம் பிறப்பிடம், நூல்லயம் சப்பலில் வல்லவர். அவர்தான் தகைமிகு இ வல்லவன் அவர்கள் ஆணையர் தொழிலாளர் துறை புதுவை அரசு. மகனை வளர்ப்பதே பெற்றோருக்கு சவாலாக என வாதாட தோதாக ஓர் அணி இவ்வணியில் முதலில் முனைவர் பாப்பட்டம்மாள் பேராசிரியர் தமிழ்த்துறை பாரதாசன் கல்லூரி அவர்கள் குவித்து வைத்த நெல்லிக்கனி போல் கருத்துக்களை அள்ளி கொடுக்க வல்லவர். ஆனந்த சின்னதையும் அறிவாற்றலும் நிறைந்த சொற்போருக்கு சொந்தமானவர், பெற்றாற்றல் மிக்கவர். இரண்டாவதாக முனைவர் ஈரா வாசுகி அவர்கள் பேராசிரியர் தமிழ்த்துறை பாரதாசன் மகளிர் கல்லூரி, அவர் திருவள்ளுவர் காலத்து வாசிக அல்ல. இக்கால சொற்போர் போர்வாள் பட்டிமன்ற பல கண்ட தமிழ் சமுத்திரம் மின்வெட்டை போல் கேட்பவர் மனதில் கருத்துக்களை நிலைநிறுத்தி வெற்றி கண்டவர். மூன்றாவதாக அந்த அணியிலே வி செல்வபெருமாள் பேராசிரியர் தமிழ்த்துறை பாரதாசன் அரசின் மகளிர் கல்லூரி, இவர் ஒரு தமிழ்த்தனி வித்தகர், ஆழ்ந்த புலமையும் அறிவுசார் பேற்றாற்றலும் கொண்டவர். சரியாக வாதத்தை நிகழ்த்துவதில் நிகரற்றவர். நம் தமிழ்த்துறையின் பொக்கிஷம். மகளை வளர்ப்பது பெற்றோருக்கு சவால் என வாதாட சொற்களால் மாற்று அணியினரை பந்தாட, இதோ ரெண்டாவது அணி. அணியின் முதல் சொற்போர் வீரராக களம் கண்டவர் முனைவர் நா இளங்கோ அவர்கள், பேராசிரியர் துறைத்தலைவர் தமிழ்த்துறை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி. காற்று புகாத நிலையிலும் தம் கருத்துக்களை புகுத்தி சொற்போரில் வெற்றி காணும் திறன் படைத்தவர். தமிழ்தாயின் அருந்தமிழ் மைந்தர், பட்டிமன்றம் பல கண்டு வெற்றிவாகை சூடியவர், நெஞ்சை அள்ளும் குறிப்புகளை உணர்த்தும் செந்தமிழ் பேச்சாளர் மிக்கவர். இரண்டாவதாக தம் கருத்துக்களை ஆணைத்தரமாய் கூற வருபவர் முனைவர் கா பாலமுருகன் பேராசிரியர் வேதியியல் துறை சார்ந்தவர் தாகூர் அரசு கல்லூரி. கொடுக்கப்பட்ட தலைப்பினை சரியென சூளுரைத்து சுரர் முகம் காட்டி வாதாட வந்தவர். வாழ்வியல் தத்துவத்தை பெற்றோருக்கு அள்ளித் தருவதில் வல்லவர். தமிழ்மொழி பற்றாளர், தம் அணிச்சிறக்க உரை நிகழ்த்த வந்துள்ளார். மூன்றாவதாக முனைவர் காரவதி பேராசிரியர் தமிழ்த்துறை தாகூர் கலைக்கலைகளு, கனவாய் தோன்றி ஒளியை கூட்டி இருளை போக்கும் பகலவனுக்கு ஒப்பானவர். அனுபவ கருத்துக்களை தனித்தமிழ் சொற்களை தொகுப்பத்தில் வித்தகர். தமிழ் மனங்கவழும் சொற்போர் வீரம்மாள், உணர்ச்சிமிகு ஊற்று பெருக்கை கேட்போர் மனதில் தோற்றுவிக்கும் வித்தகர். சமுதாயம் சகடம் ஆண் பெண் இரு சக்கரங்களை கொண்டே நகர்கிறது. இந்நிலையில் ஆணாக பெண்ணாக சமூக பணி ஆற்றப்பெற்ற மகனும் மகளும் பெற்றோருக்கு சமமே. எனவே பாகுபாடு இன்றி பெற்றோர் மகனையும் மகளையும் வளர்ப்பதே சிறந்தது. இதில் ஒன்றினை சவாலாக நினைப்பது உண்மையா இல்லையா என்பதை முடிவில் அறிவோம், தெளிவினை பெறுவோம். வாருங்கள் அனைவரும், இப்பட்டிமன்றம் சிறக்க மாணவர்களாகிய நீங்கள் கைதட்டி சிறுபொலி கூட்டி சீர்மிகு செல்வங்களாய் பங்கெடுத்து பயன்பெற அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமண்டபம் இனிதே தொடங்குகிறது. நல்ல கருத்துக்களுக்கு கரவொலி எழுப்பி இந்த நிகழ்ச்சியை இனிது சிறக்க செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முதல்ல சுபதினம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வாலி ஒரு பாட்டு எழுதிப்பார், ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பதற்கு ஆயுள் தோறும் சுபதினம் அப்படின்னு வர்ற பாட்டில் ஒரு வரி சொல்லியிருப்பார், உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். அத்தகைய உழவர் திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். முதல்ல இந்த மாதிரி கூட்டங்களை பேசுகிறதே ஒரு சவாலான விஷயம். அதுலேயும் ஒரு பட்டிமன்றம், கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பாக தமிழ் பேராசிரியர்கள், அதில் ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த இன்டர்நெட் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தினா கூட நல்ல விஷயங்கள் சில அங்கங்கே வந்து நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்க்க நேரிட்டது. அது என்ன அப்படின்னு சொன்னால், பேராசிரியர் இளங்கோ அவர்கள் இந்த நம்ம தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு ஒரு பட்டிமன்றத்தில் வந்துட்டு ஒரு தலைப்பில் வந்துட்டு பேசியிருந்தார். அது என்ன அப்படின்னு சொன்னால், சிலப்பதிகாரத்தில் நாங்கள்லாம் வந்துட்டு நான் முறையாக தமிழ் படிக்காதவன், நான் ஒரு வரலாற்று மாணவன், இது இந்த பட்டிமன்றத்தில் வந்து நடுவராக வர்றதுக்கு காரணமே தமிழ் மேல் உள்ள காதல் மட்டுமே. அந்த தலைப்பு என்னன்னா, ஏன் அதை சொல்கிற அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த புதுச்சேரிக்கு வந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தின் மேலே இருந்த ஒரு ஆர்வம் காரணமாக ஒரு ஒளி நாடா வந்துட்டு சிலம்புலி செல்லப்பன் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிஞர் அவருடைய ஒளி நாடா வந்துட்டு எனக்கு கிடைச்சது. ஒரு முழுமையான ஒரு சிலப்பதிகாரத்தை பற்றிய ஒளி நாடா, அப்படித்தான் சிலப்பதிகாரத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதில் சாலினி அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த என்டையர் சிலப்பதிகாரத்தில் அந்த அம்மா வந்துட்டு குற்றவை வழிபாட்டில் வந்து, நீங்கள் எல்லாம் தமிழ் மாணவிகள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க மேலே வந்துட்டு அருள் வந்து இந்த கவுந்தியடிகள், கண்ணகி, கோவலன் அவங்க எல்லாம் அந்த மூணு பேர் அந்த கோயில்கிட்ட வரும்போது நாளே நாலு வார்த்தை சொல்லுவாங்க, இவளோ கொங்கை செல்வி குடமலையாட்டி ஒரு மாமணியாய் உலகிற்கு வங்கிய திருமாமணி, இதுதான் சொன்ன மொத்த வார்த்தையே. இந்த நாலு வார்த்தையை வச்சு பிற்காலத்தில் நடக்க போகிற, அதாவது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படிங்கிறது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவ்வளவு அருமையாக உரையாற்றினார். அந்த இதை கேட்டு நானே வந்து நேரடியாக வந்து இளங்கோ அவர்களை நான் பாராட்டினேன். அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியரை ஒரு அணிக்கு தலைவராக வச்சுட்டு நான் நடுவராக உட்காந்து பேசுறது எவ்வளோ அபத்தமான விஷயன்றதை பார்த்துக்காங்க. இது வந்துட்டு ஏன் வந்து என்ன நடுவராக வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஆகவே இந்த பேராசிரியர் பெருமக்களுக்கு மத்தியில் என்னை நடுவராக இங்கு அழைத்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு விஷயம், இந்த தலைப்பை வந்துட்டு இரண்டே இரண்டு குரல்களுக்குள்ளே வந்துட்டு அடைக்கிறலாம். புறநானூற்று பாடல் ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், ஈன்று பிறந்தறுதல் இந்தலை கடனை சான்றுவனாக்குதல் தந்தைக்கு கடனை. இந்த தந்தைன்னு சொல்கிறது நம்ம தவறாக புரிஞ்சிடக்கூடாது, பெற்றோர் தான். அது வந்துட்டு ஒரு ரைமிங்காக சொல்லப்பட்டதே ஒழிய, இது தாய் வந்து தாயோட கடமை வந்துட்டு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கறதோட முடிகிறது இல்லை. அது அவங்களோட கடமை கடைசி வரைக்கும் நீடிக்கும். அப்போ பெற்றோருடைய கடமை வந்து என்னன்னு சொன்னால் சான்றுவனாக ஆக்குவது. அப்போ குறள் என்ன சொல்லுது, தந்தை மகற்காற்றும் உதவி அவயத்து முந்தியிருப்ப செயல். ஒரு பையனை வந்துட்டு ஒரு பையனாக மகன்றது வந்துட்டு அங்கே மகன் மகள்ன்றது இல்லை, குழந்தை. ஒரு பெற்றோருக்கு வந்துட்டு சவாலாக இருப்பது ரெண்டுமே தான், குழந்தைய மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி ரெண்டுமே சவாலான விஷயம் தான். இந்த தலைப்பில் வந்துட்டு கூடுதலாக நான் பார்க்க வேண்டியதுன்னா, கொஞ்சம் சிரமம் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது எது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்போட உட்கருத்து. அதே போல் வந்துட்டு அப்போ பிள்ளைக்கு என்னோட அவருடைய கடமை என்ன, பெற்றோருக்கு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளணும்னு சொல். எப்படி வந்துட்டு ஒரு பெற்றோர் வந்துட்டு தன் பிள்ளைய வந்துட்டு பெரிய சான்றவனாக்குறதாக வந்துட்டு தந்தையை கடனும், அதே மாதிரி மகனோ மகளோ எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பிள்ளைய பெற்கிறதுக்கு வந்துட்டு இந்த பெற்றோர்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு வளரணுங்கிறது தான் இந்த ரெண்டு குரலுக்கு உட்பட்டது தான் இந்த தலைப்பு. ஆகவே இன்னைக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நிறைய சிற்றிலக்கியங்கள்லாம் வந்துட்டு படிச்சிருக்கிறோம். சிற்றிலக்கியில் வந்துட்டு கலம்பம், உலா, ஊசல்,
அது மாதிரி வந்துட்டு நிறைய இப்போ கிட்டத்தட்ட 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கிறோம். அதில் பர்டிகுலராக வந்துட்டு உலா இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்களை மட்டும் பெண் ஒரு வந்துட்டு அந்த உலா வரக்கூடிய நாயகனை மனதார் அதாவது உளப்பூர்வமாக அது எண்ணி காதலிப்பதாக வரக்கூடியதான் உலா இலக்கியங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். அது அதில் பெண் பருவத்தை 7 பருவமாக வந்துட்டு சொல்லுவாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிளம்பன் சொல்லிட்டு இந்த ஒரு 7 பருவங்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த 7 பருவங்களில் வந்துட்டு நம்ம குறிப்பாக இந்த குழந்தை வளர்ப்பதில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான பருவம் அந்த முதல் 5 பருவம். தெரிவை பேரிளம்பன், அது தெரிவை பேரிளம்பன் வரும்போது வந்துட்டு அவங்களுடைய மனநிலை ஒரு மெச்சூர்டு லெவலுக்கு இருக்கும். அவங்க அங்கே போய் நம்ம எதுவும் அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இதே போல் ஊசல் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கும் அந்த பருவங்களை வந்துட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ஆகவே நமக்கு ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 18-20 தான் என்னோட கருத்தில். இந்த 18-20 வயசில் வந்துட்டு ஆணோ பெண்ணோ எவ்வளவு கவனமாக இருக்கானோ, இந்த 18-20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த வயசை கடந்துட்டான்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறதை வந்து யாருமே தடுக்க முடியாது. அப்போ இந்த சின்ன வயசுலேருந்து இந்த 20 வயதை தாண்டும் வரைக்கும் இருக்கக்கூடிய தரப்பாக இருக்கும், ரெண்டு பாலினத்தாக இருக்கும், ஆணுக்காகட்டும் சரி பெண்ணுக்காகட்டும் சரி என்னென்ன சவால் இருக்குது அதை வந்து எப்படி வந்து நம்ம அதை அப்போ அவங்க பெற்றோராகக்கூடிய வந்துட்டு எப்படி வந்துட்டு இதை நம்ம அவங்க அந்த சவால்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற தலைப்புடைய பிரச்சனை. 2 அணியை சேர்ந்த பேராசிரியர் இருக்கிறாங்க. நான் வந்து ஒன்றும் அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை. இளங்கோ அவர்கள் தாகூர் தலைக்கல்லூரிய துறை தலைவர், அவருடைய பேச்சை அதாவது எனக்கு அவருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை மட்டும்தான் உண்டு. அவர் தமிழ் பயின்ற பேராசிரியரிடம் கொஞ்ச நாள் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். அதுதான் எனக்கு அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை. அதே போல் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பேராசிரியர் பட்டமாள் அவர்களும் வாசிக்கிறவர்களும் எனக்கு நீண்ட காலமாக எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல பெரிய தமிழ் ஞானம் படைத்தவர்கள், தமிழில் வந்துட்டு நிறைய அகலக்கால் கண்டவர்கள். இவங்களுடைய கருத்துக்களை கேட்போம், கேட்டுட்டு இறுதி முடிவு வேண்டாங்கிறத வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த தலைப்பு எனக்கு வந்து 5 தலைப்பு கொடுத்தாங்க. நான் ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இளங்கோ அவர்கள் சொன்னார்கள் அது வேண்டாம் சார், இந்த தலைப்பு வச்சுக்கிறோன்னு சொல்லி அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொன்னார். அது கண்டிப்பாக நான் குறிப்பிட வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தலைப்பை நம்ம பேசணும்னு சொன்னால் மாணவிகளுக்கு நாம் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு அவங்க வாழ்க்கைக்கு பயன்பெறக்கூடிய அறுவரை சொல்கிற மாதிரி வந்துட்டு அமையும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த தலைப்பை நான் ஏற்றுக்கொண்டு இந்த தலைப்பை வந்துட்டு இன்றைக்கி மாணவர்களுடைய இதுக்காக வந்துட்டு ஒரு பயன்பாட்டிற்காக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை வெறும் பட்டிமன்றமாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, கூட்டங்களில் பேசும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு ஆயிரக்கணக்கான மாணவிகளை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். உள்ள கல்வித்துறை இயக்குநராக இருந்தபோது நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், நாங்கள் பேசுவதில் 100 மாணவர்கள்ட நான் பேசுகிறேன்னு சொன்னால் அதில் 10 பேருக்கு நாங்கள் சொல்கிற செய்தி சேர்ந்துச்சுன்னு சொன்னால் தட் இஸ் தி சக்ஸஸ் ஆஃப் இந்த பட்டிமன்றம் என்று சொல்லி முதலாவதாக மகனை வளர்ப்பதே, அதாவது பெற்றோர்களுக்கு சவாலாக இருப்பது மகனை வளர்ப்பது என்ற அணி தலைவி முனைவர் பட்டமல் அவர்களே அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அழைக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருத்து யாரை போய் சேர வேண்டும் என்பதற்காக இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கும் குதர்க்கன் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு மிக எளிமையான தலைப்பு, வாழ்க்கையை ஒட்டிய தலைப்பு. வல்லவன் ஐயா அவர்கள் பேசுகிற போது முதலில் புறநானூற்று வரிகளைத்தான் குறிப்பிட்டார். ஈன்று புறந்தெறுதல் எண்டலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. இந்த 21 நூற்றாண்டில் தந்தை என்பது இருவரையும் உள்ளிட்ட ஒரு செய்தி என்கின்ற செய்தியை இங்கே முன்வைத்தார். இந்த இலக்கிய நாட்டத்தோடு இலக்கிய ஆர்வத்தோடு நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஒரு மிகச்சிறப்பான பிரிவாக இருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ் இலக்கியம் சிற்றிலக்கியத்தில், உலக இலக்கியங்களில் எங்கேயுமே பிள்ளைக்கான ஒரு இலக்கியம் இல்லை, நம் தமிழ் இலக்கியத்தில் மட்டும்தான் பிள்ளைக்கான இலக்கியம். காரணம், தமிழ் சமுதாயம் பண்பட்ட சமுதாயம், தமிழ் சமுதாயத்தின் அடிப்படையான உறுப்பு குடும்பம், குடும்ப உறவுகள், குடும்ப உணர்வுகள். குடும்பத்தை மேலேற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் என்கின்ற சீரிய சிந்தனையோடு நம்முடைய தமிழ் பாரம்பரியம் வளர்ந்து வந்த ஒரு நிலை. எனவே ஒரு இலக்கு நோக்கி ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கிறது. அந்த இலக்கியத்தில் ஆண் குழந்தை வளர்ப்பு, பெண் குழந்தை வளர்ப்பு என்று வருகிற போது 3 செய்திகளை
இருவருக்கும் வேறு வேறாக சொல்லியிருப்பார்கள். நான் இலக்கியம் பேசக்கூடாது என்று தான் வந்தேன். ஆனால் ஐயா வல்லவன் அவர்கள் பேசியதன் பிறகு நான் பேசவில்லை என்றால் சரியாக இருக்காது. எனவே இந்த கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சிற்றில் சேர்த்தல், சிறுதேறு உருட்டல், சிறுவரை கொட்டல், இது மூணும் பசங்களுக்கான ஒரு விஷயம், ஆம்பளை பசங்களுக்கான ஒரு விஷயம். இது நம்முடைய இலக்கிய பதிவு செய்திருக்கிறது 17ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பில் குடும்பமாக நம்ம ஆன பிறகு முதல்ல ரொம்ப ஆனந்தப்படுவோம். நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, நம்ம உறவெல்லாம் சொல்லுவாங்க. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது வரவங்க போகிறவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஆம்பளை குழந்தை தான் பெற்றுக்கணும், முதல்ல பெற்றுக்கிற ஒரு ஆம்பளை குழந்தை மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது கருத்துக்குள்ள, நம்முடைய மூளைக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள போடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். நம்மளும் அப்படி தான் நினைப்போம். எந்த பெண்ணாக இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட வேண்டும். ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்ன மாத்திரத்திலே அது அளவிடற்கரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி அந்த நாள் மட்டும்தாங்க இருக்கும். இதுதான் உண்மை. இந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுக்கிற போது 2 வயசு வரைக்கும் கூட ஆனந்தம் இருக்கும். 2 வயசு வரைக்கும் கூட ரொம்ப மிகப்பெரிய வேறுபாடு இருக்காது. ஆனால் 2 வயசை தாண்டுற போது பையனை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருளத்துக்கு அங்கே போடுவான், அங்கே இருக்கிற பொருளத்துக்கு இங்கே போடுவான், எதையும் எடுத்து வைக்க மாட்டான், எதையும் ஒழுங்குபடுத்த மாட்டான். ஒரு பொருளை வாங்கி நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அந்த பொருளுக்கான ஆயுட்காலம் 1 மணி நேரம் தான் இருக்கும். அதை பிரித்து அதை எடுத்து அங்கங்கே தூக்கி போட்டுருவான், அடுத்த பொருள் தயாராகிட்டு இருப்பான், அடுத்த பொருள் தயாராகிட்டு இருப்பான். நீங்கள் எதையும் உனட்ட ஒழுங்கு பண்ணி வைக்க முடியாது. அப்படியே இருந்தார் வீட்டுக்குள்ளே நம்முடைய அடுப்பங்கரையில் வருவான், ஒரு தட்டையும் ஒரு கரண்டையும் எடுத்துக்குவான், இல்லை நம்ம தோல் மேலே தட்டுவான். 2 வயசு 2.5 வயசுலேயே இப்போ தான் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் வந்தாச்சு, எல்லாத்து மேலே தட்டிகிட்டு இருப்பான். என்னன்னு தலைவலியாக இருக்கும். அந்த இறைச்சலோடு, அந்த ஒளியோடு, இந்த சத்தத்தோடு இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு நினச்சா அமைதியாக இருக்க விட மாட்டான். துரு துருன்னு ஓடிட்டு இருப்பான். அப்படி ஓடுறவன் வெளியில் போயிட்டு நம்ம பசங்களோட விளையாடிட்டு இருப்பான். அங்கே ஆரம்பிக்கும். அடுத்த வீட்டில் போய் சண்டை போட்டுனு வருவான். பொம்பளை பிள்ளை சண்டை போட்டு வராதுங்க. பொம்பளை பிள்ளை வெளியில் நம்ம அனுப்ப மாட்டோம், அது வேறு விஷயம். அப்படியே வெளியே போய் விளையாடினா கூட சண்டை போட்டுன்னு வராது. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் ஒரு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கிட்ட சொல்லும். ஆனால் பையன் என்னத்துக்கு வருவான்னா ஒரு சண்டை வாங்கி வீட்டுக்குள்ளே வருவான். இந்த அம்மா ரொம்ப பாசக்கார அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமாங்க, அடுத்த வீட்டு பிள்ளைய கேட்கும், என்ன பண்ண என் பையன்கிட்ட நீ அப்படின்னு கேட்கும். கண்டிப்பாக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நம்ம ஐயா நடுவர் அவர்கள் சொல்லுகிற போது பிள்ளைகள் எதையாவது ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும். சவால் தான் நம்ம சொல்ல போகிறோம். சவாலை எப்படி சமாளிப்பது? நாம் கொஞ்சம் அறிவாற்றல் உள்ள தாய்மார்களாக இருக்க வேண்டும். அந்த பாச கண்ணோட்டம் போடாமல் கொஞ்சம் இன்னும் நீ தப்பு பண்ணுன்னு முதல் கேள்வி பையனை கேட்கணும். ஆனால் நீங்கள் பார்க்குற போது நம்ம அம்மானாலே பெண்ணுன்னாலே அது தாம்பத்த புள்ளன்ற போது என் புள்ள நல்ல புள்ள அது ஒன்றுமே செய்யாது, அவன் தான் அதை கொடுத்தனம் பண்ணியிருப்பான். அப்போ நீங்கள் பார்க்குற போது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை முதல்ல உருவாக்குறோம் யார் தெரியுமா, பையன்தாங்க. ஏன்னா நம்ம ஊரோட உறவோட தெருவோடு வாழணும் இல்லைங்களா. அதை முதல்ல பக்கத்து வீட்டு சண்டைக்கு காரணமாக இருக்கிறவனே யாராக இருக்கிறான், பையன். ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க பிள்ளை பெருசு. இப்படி எங்கே போனாலும் ஒரு துடுக்குத்தனம். அதுக்கு என்ன காரணம்னா அடிப்படையிலே அவனுக்கு ஒரு சுதந்திர மனோபாவம் இருக்கும், எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரமாட்டான். சரி அதையாவது நம்ம கொஞ்சம் சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த 3 வயசான உடனே பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேப்பம் பாருங்கள், அன்னைக்கு தாங்க தலைவலி முதல்ல ஆரம்பிக்கும். பெற்றோர்களுக்கு அப்பாவுக்கும் ஆரம்பிக்கும், அம்மாவுக்கும் ஆரம்பிக்கும். பள்ளிக்கூடம் போனவன் வந்த உடனே என்ன பண்ணால் பொம்பளை பிள்ளையும் பள்ளிக்கூடம் அனுப்புவாங்க. அது என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு பத்திரமா போவோம், எல்லாத்தையும் மீண்டும் பத்திரமா தூக்கி வீட்டுக்கு வரும். வந்த உடனே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணும். ஆனால் பையன் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டான். அது 3 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண தெரியுமா, உங்களுக்கு ரேங்க் கார்டு வாங்கின பிறகு கொஞ்சம் ஒரு 6வது படிக்கிறான்னா அவன் கையெழுத்தா அப்பா கையெழுத்தா அவன் கையெழுத்தா போடுவான், அப்பா மாதிரி எழுதி பார்ப்பான். உட்காந்து கிளாஸை கவனிக்க மாட்டான். சரி வீட்டில் தான் படிக்க மாட்டேன்டானே, ஸ்கூலில் தான் கவனிக்க மாட்டேன்டானே, டியூஷனில் கொண்டு விடுவான் அப்படின்னு விடுவாங்க. எத்தனை டியூஷனுங்க அவனை மாற்றுறது. ஆனால் பொம்பளை பிள்ளை அப்படி டியூஷனுக்கு அனுப்ப மாட்டோம், ஏன்னா அதுவே படிச்சுக்கும், அதால் முடியும். அப்படியே நீங்கள் அனுப்புனா ஒரே டியூஷன் தான் படிச்சுட்ருக்கோம். ஏன்னா அதனால் நமக்கு சிக்கலே கிடையாது பிள்ளையால். ஆனால் பள்ளிக்கூடத்தில் அப்பா அம்மா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வேலைக்கு போயிருப்பார், இந்த அம்மா போவாங்க. என்னவோ தெரியல, நம்ம பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகிட்ட வர சொல்லிட்டாங்களே, இப்போ நின்று ஆகணும் இல்லைங்களா. ஏன்னா அது சமூகம், சமூகத்துக்குள்ளே நம்ம போய் சேர்ந்து ஆகணும். முன்னால் இருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம், முன்னால் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம். அப்போ அப்படி நீங்கள் பார்க்கிற போது அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு என்று வருகிற போது அந்த அம்மாவை எட்டுகிட்டு போய் ஸ்கூலில் நிறுத்துகிறான். அப்போ தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வீட்டிலேயே போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அங்கே திட்டியாக இருப்பாங்க ஸ்கூலில்,
உங்க பையன் என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், பிள்ளைங்க கவனிச்சுட்டு இருக்குது. நீங்கள் கார் வாங்கி கொடுத்துட்டீங்க, கார் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. கையில் வச்சுருக்க பொருளை பையில் போட்டு நம்ம பார்த்து அனுப்ப மாட்டிங்களா நீங்கள்? அப்படி பள்ளிக்கூடத்துலேயும் கவனம் இல்லாமல் பாடமும் நடத்த விடாமல் எல்லா பிள்ளையும் தொந்தரவு கொடுத்துக்கின்னு இதை நம்மளுக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிற போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதை வந்து இந்த அம்மா சொல்ல முடியாதீங்க, வீட்டுக்குள்ளேயே சண்டை ஆரம்பிச்சிடும். உன்னை பார்த்து சொல்லி தானே வச்சுருக்கேன் பையனை, அதான் அவன் வேலை, ஏன் சொல்கிற நீ போய் பார். இப்படி படிக்க வைக்கிற போது இவ்வளோ சிக்கல் இருக்குது. சரி ஒழுங்காக படிக்கிறான்னு நினைக்கிறாங்களா? படிப்பு எவன் கண்டுபிடிச்சான்னு கேட்குறான், யார் கண்டுபிடிச்சான்னு கேட்குறான். என்னால் முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் பொண்ணும் பையனுமா சேர்ந்து படிக்கிற பள்ளிக்கூடங்களில் ஐயா உங்களுக்கு தெரியும், அவங்க ஏற்கனவே கல்வித்துறையில் இருந்தவங்க. பொம்பளை பிள்ளைய மட்டும் வச்சு நாங்கள் பாடம் நடத்துகிறோம், பையன்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் எங்களை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற நிலைமை பல பள்ளிக்கூடங்களுக்கு வந்துருக்கிறது. பள்ளிக்கூடங்களால் சமாளிக்க முடியல, பொதுவாக இருக்கலான்ற கட்டுப்பாடு இருக்கிற இடத்துலேயே அவங்களால் சமாளிக்க முடியல. அப்போ வீட்டில் எப்படிங்க சமாளிக்க முடியும் ஒரு பெற்றவங்களால்? சரி அதுக்கு அதை விடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் கையில் செல்ஃபோன் வேணும், அவனுக்கிட்ட செல்ஃபோன் வேணும். காரணம் சொல்லுவான், நான் ரெஃபர் பண்ணணும், எங்கள் ஸ்கூலில் கேட்குறாங்க, நீ வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. பத்தாம் கிளாஸு படிக்கிற போது வண்டி கேட்பான், இருக்குதோ இல்லையோ தெரியாது, ஏன்னா அவனோட நோக்கம் என்னன்னா வெளியே சுற்றணும். அவனுக்கான உலகம் என்பது வெளி உலகம், சமூக உலகம், அதில் அவர் கெத்தாக காட்டிக்கணும். அவனுக்கு நேரம் நிறைய இருக்குங்க, ஏன்னா வீட்டு வேலையை செய்ய மாட்டான் இல்லைங்களா. இந்த 21 நூற்றாண்டில் மிக சவாலாக இருப்பது எது என்றால் நம்முடைய ஆண் பிள்ளைகளை வளர்ப்பது தான். ஏன்னா எப்படியாவது அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவனை படிக்க வைக்கணும், பொறுப்புள்ள மனிதனை மாற்றணும்னு எல்லா பெற்றோருக்கும் ஒரு கனவு. அந்த கனவை இனிமையாக இனிதாக பெரும்பாலான பெற்றோர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் பெண் பிள்ளைகளை பெறுவது என்பது இன்பம் என்று இன்றைக்கு சமூகம் பேசுகிற அளவிற்கு ஆண் குழந்தைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்று கூறி, பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆண் குழந்தையை வளர்ப்பதே பெரும் சவாலானது என்று கூறி, நல்லதொரு தீர்ப்பை நம்முடைய நடுவர் அவர்கள் வழங்குவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க சொன்னதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏற்றுக்கிறணும். ஏன்னா இந்த இப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த பொம்பளை பிள்ளையும் அப்பா எழுத்து போடனா கேள்விப்பட்டதே கிடையாது. இவன் தான் போடுவான், பையன் தான் போடுவான். அதே மாதிரி நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. அவங்க எக்ஸாக்டாக சொன்னது கரெக்டு தான். அது எட்டாம் கிளாஸ் முடிக்கும் போதே வந்துட்டு வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு லைசன்ஸ் வாங்க எலிஜிபிலிட்டி கூட கிடையாது. அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அதை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சொல்லவே வேண்டாம் பேராசிரியர் இளங்கோ அவர்கள், இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, பையனை வளர்க்குறது ரொம்ப ஈஸி, பொண்ணை வளர்க்குறது நாங்கள் படுற பாடி எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவரும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறார், அதை கரை சேர்த்துட்டார், அதில் என்ன கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தில் வந்து சொல்லுவார் அவர். இளங்கோ அவர்கள் பவுடரு சுனோ லிப்ஸ்டிக்கு மஸ்காரா அது இது லொட்டு லொஸ்க்குன்னு அதை வாங்கின்னு வர்றதுக்கு அதுக்கு 5000 ரூபா தேவைப்படும். டெய்லி பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷில் புது புது டிசைன் நெயிலில். அப்பா எனக்கு இந்த கலர் சரி வரல, அந்த கலர் வாங்கி கொடுங்க. சரி வாங்கி கொடுத்தா மறுநாளே அப்போ அந்த இது நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கி கொடுங்க. அப்புறம் நெயில் பாலிஷுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் வாங்கி கொடுங்க. அப்புறம் வந்து சன்ஸ்கிரீம் லோஷன் வாங்கி கொடுங்க. அப்புறம் ஐ டோனர் வாங்கி கொடுங்க, அது கொடுங்க இது கொடுங்கன்னு படுத்துகிற பாடு இருக்க பொம்பளை பிள்ளையை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எல்லாம். ரொம்ப சுலபத்தில் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்துற முடியாது. அதுவும் இல்லாமல் வீட்டில் அதுங்களுக்கு நம்ம செல்லம் கொடுக்கறதுனால, பொதுவாக அப்பானாலே பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து என்ன ஆகுதுன்னா போகிற இடத்துல அது படுத்துகிற பாடு நம்மளை தான் திட்டுறாங்க. என்ன உங்கள் அப்பா எப்படி உன்னை வளர்த்தார்? ஒரு கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பி போகிறாங்க, பொண்ணுடைய அப்பா கண் கலங்கிக்கிட்டு தேம்பி தேம்பி அழறார். மாப்பிள்ளை சொல்கிறாரு, என்ன மாமா ஏன் அழறீங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, போயிட்டு வாங்க அவங்க பார்த்தா நல்ல பிள்ளையாக தெரியுது, போயிட்டு வாங்க அப்படின்றாரு. அவர் சொல்கிறார், மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை கண் கலங்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு. நான் அதுக்கு அழலை மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் என்ன அவஸ்தை போட போகிறீங்களோன்னு நினச்சா எனக்கு அதான் கவலையாக இருக்குன்னா. இதுங்க வீட்டில் இருந்து எப்படி இருக்குதோ இல்லையா, அங்கே போய் ஒரு டைலாக் ரெடிமேடாக வச்சுருக்கோம். எங்கள் அப்பா என்ன அப்படியே கையிலேயே ஏந்தி வச்சுருந்தாரு, அப்படியே செல்லம் கொடுத்துருந்தாரு, நான் கிளி மாதிரி என்னை வளர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டாரு, நான் ஒரு பூ மாலை மாதிரி உங்கள் கையில் மாட்டின்னு கஷ்டப்படுறேன். இப்போ நாம் கஷ்டப்படலையா, மா அவன் கட்டின்னு போனவன் அவன் கஷ்டப்படலையா? இது இல்லை இதுன்னு ரெடிமேடாக ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. இது மாதிரி வீட்டில் தான் இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறாங்கன்னா போகிற இடத்துலையும் அந்த மாதிரி. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, பொண்ணை பெற்றுட்டு அதை கட்டி கொடுக்கறதுக்கு படுற பாடு இருக்கு பாருங்கள். பையன் அவன் ஒரு மாதிரி அவன் இப்போ போயிடுறான் எப்படியோ,
ஆனா பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு முதல் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்த உடனே கையில ஒரு ஜாதக கிட்ட தூக்குவார், தூக்கிட்டு ஊர்ல இருக்கிற ஜோசியக்காரர் எல்லாம் தேடிட்டு போவார். ஒருத்தவட்ட போனா சொல்றான், சார் பொண்ணு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆறாம் வீட்டுல இருந்து சுக்கரம் பாக்குறான், சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிரும்னா. சரின்னு இன்னொரு ஜோசியக்காரன்ட்ட போறான், அவன் ஏழாம் வீட்டுல இருந்து சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சம் லேட் ஆகும் சார்னா. மூணாவது வீட்டுல இருந்து புதன் பாக்குறான்னா. இவன் இப்படியே ஜோசியக்காரன்ல போய் 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 சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றான், பொண்ணு மாலையும் கழுத்துமா நின்றுட்டு இருக்கு. என்ன காரணம்னா, ஆறாம் வீட்டுல இருந்து சுக்கரம் பார்த்தான், ஏழாம் வீட்டுல இருந்து குரு பார்த்தான், மூணாம் வீட்டுல இருந்து புதன் பார்த்தான் கண்டுபிடிச்சானே, எதிர் வீட்டுல இருந்து ஒரு பையன் ரொம்ப நாளா பார்த்து நின்றுருக்கான், அதை கவனிக்கல இவன். அதை ஒழுங்கா கவனிச்சிருந்தாலே இவனே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான், செலவில்லாமலாவது முடிஞ்சிருக்கும். எனவே பொம்பளை பிள்ளைங்களை பெத்துட்டு அதை கட்டி கொடுக்கறதுக்கு இவன் படுற அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு அலையறது இருக்கு, அது ஒரு பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லை, நான் பொதுவாக இங்கே கல்லூரி, நான் ஒரு மகளிர் கல்லூரியில் முதல்வராகவே இருந்தேன். பொம்பளை பிள்ளைங்களை சேர்த்த உடனே முதல்ல பெற்றோர்களை கூப்பிட்டு நான் சொல்கிற அறிவுரை என்னன்னா, இந்த பிள்ளைங்களை டெய்லி ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கன்னு. என்ன காரணம்னா, அது எங்கே தான் கண்டுபிடிச்சதுங்களோ தெரியல, ஸ்லிம் பியூட்டி ஒல்லி பீச்சா உடம்பு தான் இருக்கிறதுலே உலகத்திலே அழகா அழகுன்னு இவளாக கற்பனை பண்ணிக்கிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றதில்லை. பெற்றோர்கள் சொல்கிற முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, என் பொண்ணு டிஃபனே சாப்பிட்றதில்ல சார், காலையில் அவள் பாட்டு கிளம்பி வந்துடுறா. சரி மதியமாக சாப்பிடுதுங்களா, நான் எட்டுன்னு வந்துரு சார், டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு வருது. ஒரு நாள் ஒரு பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன், டிஃபன் பாக்ஸ் எட்டாமான்னா ஒரு குங்கும சிமிழ் எடுத்துன்னு வருது அந்த பொண்ணு. அம்மா டிஃபன் பாக்ஸ் கேட்டால் குங்கும சிமிழ் எடுத்து வரியாண்ணா, இது பூரி டப்பா சார், இதுக்குள்ளே தான் டிஃபனே இருக்குது. ஏம்மா இதை எடுத்துன்னு வந்தால் சாப்பிட்டா நீ உயிர் வாடுறேன்னா, அப்போ தான் சார் ஸ்லிம்மாக அழகாக இருக்கலாம். இந்த ஸ்லிம் அழகு கலர் வேற, இது கலர் படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க, சிவப்பழகு. இந்த சிவப்பழகுக்கு நம்ம பெண்கள் படுற கஷ்டம் இருக்க அது சொல்லி மாலம். நான் ஒரு உண்மை சொல்றேங்க, எந்த கிரீம் போட்டும் யாரும் சிவப்பாக முடியாது, அனுபவத்தில் சொல்றேன். எந்த கிரீம் ஆறே நாளில் அழகன் சிவப்பழகு என்றான், எட்டு நாளில் சிவப்பழகுங்கிறான், இதை நம்புறாங்க நம்ம பிள்ளைங்க. யார் சொன்னா உங்களுக்கு சிவப்பா இருந்தாதான் அழகுன்னு? இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, சிவப்பாக இருந்தால் தான் அழகு என்று நம்பிக்கொண்டு வீட்டில் படுத்துகிற பாடு, அவர்கள் அவர்களுடைய உடம்புக்கு செய்து கொள்கிற தீங்கு, போடுற கிரீம்னால உடம்புகள எவ்வளவு பெரிய எதிர்விளைவுகள் ஏற்படுகிறதுங்கிறத பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை, பெற்றோர்கள் சொன்னாலும் கவலைப்படுறது. இப்போ இந்த பட்டிமன்றம் வச்சதுடைய நோக்கமே என்ன தெரியுங்களா, பெண் பிள்ளைகளை பற்றி குறை சொல்கிறதுக்காக இல்லை, பெண் பிள்ளைகள் சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த பட்டிமன்றமே வைத்திருக்கிறோம். அந்த காலத்தில் வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கும், கூட்டு குடும்பத்தில் அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா ஏதாவது வேலையாக இருந்தால் கூட தாத்தா பாட்டி கவனிப்பாங்க, அதுவும் இல்லாமல் லைனாக பெற்று வச்சுருப்பாங்க, கடைசியாக இருக்கிறத முத பிறந்த குழந்தை அது பார்த்துக்கும், தம்பியை அக்கா பார்த்துக்கும், தங்கச்சியை அண்ணன் பார்த்துக்குவான், வரிசலாக இருக்கும். இப்போ பெற்றுக்கிறதோ ஒன்று ரெண்டு, கூட்டு குடும்பமும் கிடையாது, தனி குடும்பம், குழந்தைகள் தனிமை 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 என்று இருக்கிறது. ஆம்பளை பிள்ளை தனியாக இருந்தான்னா எங்கேயாவது போய் தெரிவான், பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் தனியாக இருந்தால் அவர்கள் கெட்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இது சமூகம் அவ்வளவு மோசமாக இருக்கு, நான் பெண்களை குறை சொல்லலை, சமூகம் அவ்வளவு மோசமாக இருக்கு. சமூகம் மோசமாக இருக்கிற காரணத்தினால நான் இந்த இங்கே பெற்றோர்கள் யாரும் இல்லை இருந்தால் அவர்களுக்கு சொல்லுவேன், வீட்டில் பெண் பிள்ளைகள் காலேஜுக்கு போயிட்டோ ஆஃபீஸுக்கு போயிட்டோ ஸ்கூலுக்கு போயிட்டோ வந்தால் கூட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரமாவது பேசுங்க பொம்பளை பிள்ளைங்கிட்ட, எப்படிம்மா ஸ்கூலுக்கு போனியா, நல்லா படிச்சியா, இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினாங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேளுங்க. யாரும் கேட்கறது கிடையாது. வந்த உடனே அம்மா ஆஃபீஸ்லேருந்து வந்து உட்காந்துட்டு அது டிவியை போட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்பா வந்து உலகத்தையே இவர் தான் ஏதோ ஈரான் ஈராக் யுத்தத்தையே இவர் தடுத்து நிறுத்துறவர் மாதிரி இவர் பேப்பர் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் பெரிய பிஸி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்கள் ரொம்பவும் வாழ்க்கையில் நொடிந்து போய் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் தவறான பல செயல்களை செய்வதற்கு அது காரணமாக அமைஞ்சது. ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டாங்க, அதில் ஒருத்தர் சொல்கிறார், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் சார்ன்னார். அப்படியா, எவ்வளோ செலவாச்சின்னு? அது என்னங்க, ஒரு 15 லட்சம் ரூபா ஆச்சு. அவ்வளோ ஆச்சா? அது என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிங்களா, எவ்வளோ ஆச்சுன்னா? எனக்கு வெறும் 10,000 தாங்க ஆச்சுங்க. என்னது 10,000 கல்யாணம் பண்ணிட்டீங்களா, எப்படி என்ன?
ஒண்ணுல என் பொண்ணு செல்போன் கேட்டா வாங்கி கொடுத்தேன், முடிஞ்சது கதை. ஒரு செல்போன்ல வேலை முடிஞ்சு போச்சு. இவ செல்போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருந்து அது எப்படியோ இப்போ ஏதோ ஒன்று கோத்துக்குன்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. பெண் பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தா தயவு செய்து அவங்க என்ன செய்கிறாங்கன்றத கொஞ்சமாச்சு கவனிங்க. அது என்னப்பா என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்களா, கொண்டாமா என்ன பதிவு போட்டிருக்க பார்ப்போம், சும்மா காட்டியான், ஏன் இதெல்லாம் போடலாமே, இதெல்லாம் அழகாக இருக்க, யார் உன் ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருக்கிறான் அப்படின்னு நட்பு ரீதியாக சோதிக்கிற மாதிரி இல்லை, செக் பண்ணுற மாதிரி கிடையாது, செக் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு தான் அது வீணாக போகும். எப்போ பார்த்தாலும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எங்கே போனேன், எங்கே வந்தேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, 4:30 காலேஜ் முடிஞ்சு உனக்கு ஏறது ஏன் 5 ஆச்சு, இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. சும்மா நட்பு ரீதியாக பேசணும், இயல்பாக பேச வேண்டும். அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் நல்ல நிலையில் வளரும். இப்போ நான் முடிவாக சொல்ல விரும்புகிற செய்தி என்னன்னு சொன்னால், ஆண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது ஒரு சவாலான செயல் தான். அது ஒன்றும் ரொம்ப ஈஸின்னு நான் சொல்லலை. ஆனால் பெரும் சவால் என்பது எது அப்படின்னு கேட்டால், இன்றைய வாழ்க்கை சூழலில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்த்து உரிய இடத்திலே அவர்களை நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்து, திருமணம் செய்து கொடுத்த இடத்துலேயே அந்த பிள்ளைங்க நல்ல பேரை வாங்கி பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தரணும்னு சொன்னால், மிகுந்த விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அவர்கள். அந்த பிள்ளைகளை அவங்க தேவைப்படுற பொருளை வாங்கி கொடுக்கறதுலேருந்து, அவர்கள் உடுத்துவதை இப்போ கவனிப்பதில் இருந்து, நான் அதுக்காக நான் ரொம்ப பழமைவாதம் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ரொம்ப பழமையாக சிந்திக்கிறார்கள் அப்படிலாம் இல்லை. நீங்கள் விருப்பத்துக்கு உடை உடுத்தலாம், ஆனால் அது கண்ணியமாக இருக்க வேண்டும். கண்ணியமாக உடை உடுத்துவதற்கு பெற்றோர்களை அறிவுறுத்த வேண்டும். அப்படி அறிவுறுத்துகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. எனவே சவாலான விஷயம், பெரும் சவாலான விஷயம் பெண் குழந்தைகளை வளர்ப்பது தான். இதில் குறிப்பாக ரெண்டு விஷயம் வந்துட்டு சொல்லணும். எதுத்தாப்படி ஒரு டெய்லர் ஷாப் இருக்கு, ஷர்ட் இந்த ஷர்ட் நான் போட்டுக்கேன்னா இதோட சட்டையோட விலை வெறும் 2500 தான், பிராண்டட் ஷர்ட்டு 2500 தான். இப்போ நான் சொல்கிற டெய்லர் ஷாப்பில் பெண்களுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு 5000 ரூபாய், 13000 ரூபாயா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு 13000 ரூபாய். அதுவும் வந்து உடனே கிடைக்காது, போய் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது அதுவே பெரிய சவாலான விஷயம் தான் அது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு நம்ம வளர்க்குறது வந்துட்டு அவ்வளோ ஒன்று. நான் வந்து ஒரு சும்மா ஒரு வந்துட்டு பேசிட்டு போய் சொன்னேன், இன்றைக்கெல்லாம் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அந்த பெண் பார்க்க வரும்போது வந்துட்டு அவங்க உண்மையிலே வந்துட்டு அது வெக்கப்படுறாங்களே எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஆர்டிஃபிஷியலாவது வந்துட்டு பெண் பார்க்க வரும்போதாவது வெக்கப்படுவாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. பெண் பார்க்க நான் கேட்டேன், பெண் பார்க்க வரும்போதாவது வந்துட்டு வெக்கப்படுவாங்கன்னா, இல்லை அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி காலமும் மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே தவறான நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ ஒரு சீரியல் வருது, அந்த சீரியல் பேரை சொல்ல விரும்பலை. அதில் அந்த கதாநாயகன் கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி அவன் கணவன் வந்துட்டு ஒய்ஃபை போங்க வாங்கன்னு கூப்பிட்றான், அந்த மனைவி வந்து போல வரான்னு கூப்பிட்டுருக்குது. இன்னைக்கு இதுதான் இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழல். இதில் எவ்வளவு பெண்களை வளர்க்குறதுல சிரமம் இருக்குன்றதை வந்துட்டு பேராசிரியர் இளங்கோவர்கள் வந்துட்டு சொன்னாங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறாலும் ஒன்றும் கிடையாது, நாங்கள் பையனை வளர்க்குற என்ன கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு பேராசிரியர் வாசியை வந்துட்டு சொல்ல போகிறாங்க, பார்ப்போம். எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்றோருக்கு பெரும் சவாலாக இருப்பது, வளர்ப்பதில் பெரும் சவாலாக இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. குழந்தைன்னா அதை உடைக்க தான் செய்யும், இதை உடைக்க தான் செய்யும் அப்படின்ட்டு எதிரணியில் இருந்து வந்த என்னுடைய பேராசிரியர் அவர்கள் கூறினார்கள். உடைக்கிறதுன்றதே ரெண்டு குழந்தைக்குமே உண்டு என்றாலும், ஒரு 4-5 பொம்மையை தூக்கி போட்டு, 2-3 சோப்பு பானையை தூக்கி போட்டு அம்மா விளையாடு அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தை அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஒழுங்காக விளையாடும். ஆனால் ஆம்பளை பிள்ளைய ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுனான்னு சொன்னால், 4 தலைக்காணி கட்டில் மேலே இருந்தால் அதை 8 தலைக்காணியாக மாற்றக்கூடிய திறமை ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம்ட்டு அந்த தலைக்காணியை 2-2 மாற்றுறது ஆண் பிள்ளைகள் தான். ஆக ஆண் பிள்ளைகள் வளர்ப்பதில் சிக்கல் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால், அவன் 2 வயது 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு காலத்தில் எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு 10 பிள்ளைங்க அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் 12 பிள்ளைங்கன்னுவாங்க. பெரிய பிள்ளைக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்டால்,
அது ஒரு எம்ஜிஆர் படம் வந்தது இல்லை அப்போ பிறந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக 10-12 வளர்க்கின்ற பொழுது ஏற்படாத சிக்கல் இப்பொழுது எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி வருகின்ற பொழுது அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றவர்கள் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எல்லாம் தெரிந்த பெற்றோர்கள், இன்னொன்று எதுவுமே தெரியாத பெற்றோர்கள், நடுவில் ரெண்டும் கட்டானா கொஞ்சம் தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமலும் இருக்கின்ற பெற்றோர்கள். எல்லாம் தெரிந்த பெற்றோர்கள் ஓரளவுக்கு தங்களுடைய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல லெவலுக்கு அவர்களை கொண்டு போய் விடுவார்கள். ஒன்றுமே தெரியாதவர்கள், யாரையாவது கேட்டாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், இந்த இடையில் இருக்கின்றவர்கள் தான் ஏதாவது எழுத்த விட்டு பையனோ இல்லை பக்கத்து விட்டு பையனோ ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாலோ அதுவும் தன் மகனாகவே ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் அங்கு ஆண் குழந்தைகளை வளர்ப்பதில் சிக்கல் ஏற்படுகின்றது. ஒரு பாட்டு ஒன்று உண்டு, 5 பெண் குழந்தையை பெற்றால் அரசனும் ஆண்டியடி, 5 தான் நானும் பெற்றேன் ஆண்டவனை வேண்டியடி. அதான் எல்லோருக்கும் கல்வி தந்தான் சிவகாமி செல்வனடி. எல்லாராலும் எல்லா ஆண் பிள்ளைகளாலும் நிச்சயமாக சிவகாமி செல்வன் யார், நமது காமராஜர் போன்று மற்றவர்களுக்கு கல்வி செல்வத்தை தந்துவிட முடியாது. ஏதோ அதுக்கப்புறம் வந்த ஒரு சத்யபாமா மகனால் வேணாலும் கொடுக்க முடிந்ததை தவிர காமராஜர் மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையோடு எல்லோரும் கல்வி பெற வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. அதே மாதிரி காமராஜர் போலவே தான் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற யாரே பெற்றோர்கள் தான் சிக்கலுக்கு உள்ளாகின்றார்கள். இங்கே நடந்த ஒரு செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அந்த பிள்ளை போச்சு, மற்ற கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எதுக்குமே ஜெராக்ஸ் கொண்டுட்டு வந்து தரல. அப்போ அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தது அந்த ஜெராக்ஸ் போட்ட பணம். கூப்பிட்டு பசங்களாம் வந்து சொல்கிறாங்க, மேடம் இன்னும் எங்களுக்கு அந்த நோட்ஸு ஜெராக்ஸ் வரவே இல்லைங்க மேடம் அப்படின்னும் போது அந்த பிள்ளையை கேட்கும்போது அந்த பிள்ளை அந்த லவ்வருக்கு மோதிரத்தை வாங்கி போட்டுட்டு அவருடைய பர்த்டேவுக்கு தொலைச்சி விடுவேன், இன்னும் ஒரு 1/2 hour என்ன வந்து சேரணும், அந்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்துவிட சேர வேண்டும். ஆக பெண் குழந்தை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி பெற்றவர்களுக்கு சிக்கல் என்பது இருக்கின்றது என்றாலும் கூட ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் சிக்கல் அதிகமாகவே இருக்கின்றது என்பதை இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சார் சொன்னாங்க போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெண்களுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணணும் இவ்வளோ செலவு பண்ணணும்னு. பெண் குழந்தைகள் என்பது போட்ட அழகு பக்கத்தான், எது வரைக்கும் போட்ட அழகு பார்க்க போகிறோம், சின்ன வயசு கல்யாணம் பண்ணி தரோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரைக்கும் தான். ஆனால் சொத்து சேர்க்கணும், அவனுக்கு அதை வாங்கி தரணும் இதை வாங்கி தரணும் என்று காலம் பூரா பெற்றோர்களுக்கு பெரும் பாடாக இருப்பவர்கள் ஆண் குழந்தைகள் தான் என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டுமா ஜாதகம் பார்க்குறாங்க, ஆண்களுக்கு தான் பார்க்குறாங்க. சுக்கரம் அந்த வீட்டில் இருக்கிறோம் அங்குரு இந்த வீட்டில் இருக்கிறான்றது ஆண்களுக்கு தான் பார்க்குறாங்க. பெண் பிள்ளைகள் செய்கின்ற அதே தவறை ஆண் பிள்ளைகளும் தான் செய்கின்றார்கள். ஆக தவறு என்பது இருநிலையில் நடைபெற்றாலும் கூட பெரும்பாலும் ஆண்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் தான் பெரும் சிக்கல் என்பது ஏற்படுகின்றது. இப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் கல்வி என்பது பெண்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் அப்படின்லாம் வந்து வச்சு நடத்தினாங்க. இப்போ எத்தனை பிள்ளைகளுக்கு வந்து இங்கே அந்த கேம்லாம் தெரியுமான்னு தெரியல. ஏழாங்கா சுங்கரக்கா அப்படின்ற அந்த காய்கள் விளையாடுவதெல்லாம் ஒரு காலத்தில் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளவே இருந்து நடத்திய விளையாட்டுகள். ஆனால் அப்பொழுதெல்லாம் எந்த தவறுகளும் பெண் பிள்ளைகளுக்கும் ஏற்படவில்லை, அதே மாதிரி அவுட்டோர் கேம் செல்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கும் ஏற்படவில்லை. இப்போ இந்த பெரும்பாலான அறிவியல் முன்னேற்றங்கள் தான் இந்த பிள்ளைகளை கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றதே தவிர மற்றபடி வளர்ப்பதில் என்பது சிரமம் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி. ஆண் பிள்ளைகளை ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அடுத்து பேராசிரியர் பாலமுருகன் அவரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, அதில் மூத்த பெண் வந்து கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதல் இடம்பெற்ற ஒரு மாணவி. ஆனால் இன்றைக்கி அவர் பேச வந்ததுக்கு தலைப்பு என்னென்னா, நீங்கள் வேறு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும், பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றதை வந்துட்டு நான் வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ நான் அனுபவிச்சுக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையில் வந்துட்டு சொல்ல வந்திருக்காரு பேராசிரியர் பாலமுருகன் அவர்கள். அதாவது எங்கள் அணி வந்து பெற்றோர்களுக்கு பெரும் சவாலாக இருப்பது அப்படின்னு, பெண்களால் தான் சவாலாக இருப்பது என்பதை பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆனால் எங்கள் அணியினுடைய தலைவர் எந்த அளவுக்கு நொந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சு ஆரம்பிக்கும் போதே நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் அவர் பெண்ணை வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பெண் குழந்தைகள், அவங்கள வளர்க்குறதுல எனக்கு சவால்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நான் சந்திக்கலை. இது வரைக்கும் அவங்க நல்லபடியாக படிக்கிறாங்க. ஏன்னா ஒரு இளங்கோ சார் சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ அவர் நிறையா சவால்களை சந்தித்தார். நடுவர் வந்து வேற ஒரு பட்டிமன்றத்துக்கு தலைப்பு சொன்னார். ஆனால் இளங்கோ சார் உறுதியாக இருந்தார், இதுதான் தலைப்பு சார், இதே வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அவர் இன்றைக்கி பேசும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளோ அதில் சங்கடப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பெண் பிள்ளைகள் இப்போ நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி காலேஜ் இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு, மத்தியான ஷிஃப்ட்டு வந்து 6:30 அப்போ இந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணுவேன். ஏடா இந்த பசங்க வந்து 6:30 வெளில வராங்களே, பஸ்ஸு பிடிச்சி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க? இதை நான் மாண்புமிகு கல்வி அமைச்சரிடம், சார் நீங்கள் டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு 7 மணிக்கு கூட வைங்க, ஆனால் பெண்கள் கல்லூரியில் 5 மணிக்குள்ளார அதை முடித்து அந்த பசங்களாம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். ஏன்னா அந்த பெண்ணை வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க பெற்றோருக்கு ஒரு பெரிய சவால், பெண்ணு வந்துதா, அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சா? இன்றைக்கி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு வெளியில் போகிறதுக்கு அச்சம் ஏற்படுகிறது. ஆக தாய் தந்தையருக்கு என்ன மாதிரி சவால்களை நாங்கள் வீட்டிலிருந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, வீட்டில் இருக்கும்போது சந்திக்கிறது சவால் கிடையாது. ஒரு பெண் வெளியில் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும், அதுவே ஒரு பெரிய சவாலா என்று பல மாநிலங்களில் இருக்கிறது. ஆக நான் என்ன செய்வேன்னு சொன்னால், என் பொண்ணுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரும்போது வீட்டுக்கு வந்துட்டோடனே ஒரு 5:30 ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப்கிட்ட வந்து பெண்ணு வந்துடுச்சா, வந்துச்சுன்னு சொன்னோடனே தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். தெர்ஃபோர் பெண்களால் என்ன வருது, இவங்க சொன்னாங்க பசங்க வந்து ரேங்க் கார்டு வந்து எடுத்து வந்து காமிப்பா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பெருசாக்க தேவையில்ல. ஆக மாணவிகள் இப்போ இங்கே இருக்கிற ஒரு மதுபான கடையில் ஒரு பேப்பரில் வந்து ஒரு நியூஸ், எத்தனையோ பசங்க போய் அந்த கடையில் வாங்குறாங்க, ஆனால் ஒரு பெண் போய் வாங்கின உடனே அடுத்த நாள் பத்திரிக்கையில் அது நியூஸ், ஒரு பெண் ஒரு மதுபான கடையில் போய் மது வாங்கினாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஆகும். அப்போது இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களை வளர்ப்பது மட்டும்தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு தாய் தந்தை, நம்ம வந்து பெண்ணை பெற்றுட்டோம், இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோடனே அதோடு அந்த தாய் தந்தைக்கு வேலை முடியல. அதுக்கப்புறம் அந்த பெண் புகுந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் தாய் தந்தையும் கூட இருந்தது, சமாளிக்கிற பொறுப்பும் தாய் தந்தைக்கு உள்ளது. ஆனால் ஆண்களை பெற்றவர்கள் அந்த சவால்களை சந்திப்பதில்லை. மேலும் ஆணை அடித்து வளர்க்க வேண்டும், பெண்ணை பிடித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்வார். அதாவது என்னன்னு சொன்னால், ஆம்பளை பிள்ளைங்களாம் படிச்சிடலாம், பெண் பிள்ளைகளை வந்து எப்படின்னு சொல்லணும்னா அவங்கள சாதுவாக பேசி இப்படிலாம் இருக்கணுமா அப்படிலாம் இருக்கணுமா, அவங்க ஸ்கூல் விட்டு வந்தவொடனே நம்ம பேசி கீசி இப்படி தான் கொண்டுட்டு போகணும் பொம்பளை பிள்ளைங்களை. ஆனால் ஆம்பளை பிள்ளைங்களை நம்ம அடிச்சிடலாம். ஒரு ஆம்பளை பிள்ளை தவறு செய்தாலும் பிறகு அந்த தவறை வந்து நம்ம என்ன சொல்லலாம், திருந்திட்டான்னு வச்சுங்க, ஓகே நான் அவன் தப்பு செஞ்சால் திருந்திட்டான்டுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைகள் தவறு செய்தால் அந்த தவறு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்து கொண்டிருக்கும். வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண் பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற அடிப்படையில் வந்துட்டு அனுபவபூர்வமாக அவருடைய கருத்துக்களை எடுத்து வச்சார். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பையனை வந்துட்டு அடித்து வளர்க்கணும்,
பாப்பா வந்து பொண்ணை வந்துட்டு பிடிச்சி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பேராசிரியர் பாலமுருக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து பேராசிரியர் செல்வ பெருமாள் அவர்கள். இல்லை இல்லை, நீங்கள் நீங்கள் இப்போ பொம்பளை பிள்ளைய நல்லா வளர்த்துட்டீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. பையனை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பேச்சுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொன்னால் பேச்சுன்னா திட்டமிட்டு வடிவமைத்து அப்படி இப்படி வர மாதிரி ஆகிடும் நினைக்கிறேன். உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கை புலம்பலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இரண்டு ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தகப்பன் என்கிற முறையில் இருக்கக்கூடிய அனுபவம் தான். எங்கள் பேராசிரியருக்கு ரொம்ப நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எப்போவே அவர் அணிக்கு மட்டும்தான் பேசுவார். இன்னும் கேட்டிங்கன்னு சொன்னால், எதிராளி என்ன பேசுகிறாங்களோ, திருவள்ளுவர் சொல்லலையா, தன்னுடைய கையில் இருக்கிற வேலை எடுத்து ஏனையும் எரிஞ்சிட்டான், அடுத்து மாற்றூர் மேலே எய்யறதுக்கு வேலை இல்லை, தன்னுடைய மார்பு இருந்த வேலை பிடுங்கி எறிந்தான்னு. அது மாதிரி மாற்றணியினுடைய கருத்தை எடுத்து எய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் எங்களுடைய எதிரணி தலைவர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லா கருத்தையும் எங்களுக்கு சாதகமாகவே பேசிட்டு போயிருக்காரு. அதனால் நன்றி ஐயா, உங்களுக்கு மிகச்சிறந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். எங்களுடைய அணித்தலைவர் பேசும்போது அவர் சொன்னாங்க, பெரும்பாலும் பசங்க வெளில போனால் ஆம்பளை பசங்க வந்து வம்பை வாங்கிட்டு வரும், பொம்பளை பசங்க தான் எதனா கற்றுக்கிட்டு வரும். என் பையன் போயிட்டு கற்றுக்கிட்டு தான் வரும். அவன் என்ன கற்றுக்கிட்டு வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்ண தெரியல, அண்மையில் என்னுடைய சகோதரி ஒருத்தர் மேலை நாட்டில் வந்திருந்தா, அந்த பிள்ளையோட பேசியிருக்கிறா. எனக்கே தெரியல, இது வரைக்கும் ப்ராம் டேன்னு ஒரு டேவை பற்றி பேசுகிறான். ப்ராம் டே அப்படின்னு ஒரு டே இருக்கான். அது பள்ளி இறுதிநிலை படிக்கிற பொழுது ஒரு ஆண் பள்ளியில் படிக்கிற பையன் தனக்கு ஜோடியாக ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசி நாள் ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குமா அதே பள்ளியில். இதை அந்த பள்ளியே ஊக்குவிக்குதான். அந்த பள்ளியில் நடக்கிற நடன நிகழ்ச்சியில் அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தணும், இதுதான் என் ஆள் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை என் பையன் கற்றுட்டு வரான். அதுக்கு அடுத்த நாள், இதெல்லாம் நான் எதுவும் இட்டு கட்டி பொய்யெல்லாம் பேசலை, அடுத்த நாள் இதே பெற்றமனார் பள்ளியில் தான் படிக்கிறான். முழுக்க முழுக்க ஆசிரியர் ஒரு மணி நேரம் வகுப்பு எடுத்திருப்பார். அவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்கிறான், அப்பா பேசுகிறான் இல்லையா வந்து சொல்கிறான், இன்றைக்கி ஏதோ சயின்ஸ் பாடம் நடந்தது. கடைசியாக அவர் என்ன நினச்சது தெரியல, ஆசிரியர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்து இந்த அலுகால் சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு குறைந்த அளவு எடுத்துக்கிட்டா பிழை இல்லை, மேலை நாடுகள்லாம் உணவுக்கு முன்னாடி அது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, அது உடலுக்கு ரொம்ப நல்லது, உங்கள் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு போகிற போக்கில் எங்கேயோ ஒரு ஆர்சண்டாக இருக்கேன். இவன் 1.5 மணி நேரமாக அதை பற்றி மட்டுமே திருப்பி வந்து பேசிட்டுருக்கிறான். அப்போ பையன் எதை பிடிச்சிக்கிறான்னு பாருங்க, கற்றுக்கிட்டு வரான். எது அவனுக்கு தேவையில்லாததோ, எது அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்குமோ, அதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக கற்றுக்கிட்டு வரான் நடுவர் அவர்களே. அதனால் எங்கள் பையன் கற்றுக்கல அப்படின்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் ஐயா சொல்கிறார், 1000 ரூபா கூட சம்பாதிக்காத குடும்பத்தில். ஏன்னா நான் பேச வந்தது எல்லாமே விட்டுட்டேன், முழுக்க முழுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் எதிரணி அவங்களுக்கு அவங்க கருத்தை கொஞ்சம் சொன்னாலே போகணும் நினைக்கிறேன். 1000 ரூபா சம்பாதிக்காத வீட்டில் 5000 ரூபாய்க்கு பொண்ணு செலவு வைக்கிறான். கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். இங்கே 500 பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. இதில் எந்த பிள்ளையாச்சிலும் ஒரு 50 ரூபா செலவுக்கு செலவோடு வந்து உட்காந்துருக்குதான்னு பாருங்க. இல்லை எந்த பிள்ளையாச்சும் உங்கள் நீங்கள் நினைக்கிற அந்த ஆடை அலங்காரத்தோடு வந்து உட்காந்துருக்குதான்னு பாருங்க. ரொம்ப இயல்பான பிள்ளைகள், தங்க பிள்ளைகள். ஆமாம், நீங்கள் உங்களை 5000 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போதும் இப்படி தான் கை தட்டினீங்க, இப்பயும் இப்படி தான் கை தட்டுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட பிள்ளைகளோட நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்தபடியா சொன்னார், அப்பா அப்பா சொன்னாராம், சொல்கிறார் பாருங்க, அப்பா சொன்னாராம், இது வரைக்கும் நான் வச்சு சுமந்தேன், போ நல்ல ஆள் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவங்கள்ட சொல்லி அனுப்பி வச்சாராம். அதை கேட்டுக்கிட்டு அதை விட அற்புதமாக நீங்கள்லாம் கையை தட்டினீங்க. அதான் என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் நான் அவ்வளவு வெள்ளந்திகளாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை வளர்ப்பது சிரமமா இல்லை? பாருங்கள், நான் போய் கற்றுட்டு வந்தால் பாருங்கள், புதுசு புதுசாக ப்ராம் டே இதெல்லாம் இதை கற்றுட்டு வர அந்த பிள்ளைகளை வளர்ப்பது சிரமமா என்பதை நடுவர் அவர்கள் ரொம்ப உளவியலோடு எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து அப்போ சொன்னால், பொண்ணு வந்து தாடியோடு நிற்கிறான். ஏதோ இவர் போய் ஒரு ஜோசியக்காரட்ட பார்த்தாத்தான், ரெண்டாவது ஜோசியக்காரட்ட பார்த்தாதான், மூணாவது ஜோசியக்காரட்ட போனாரான், பொண்ணு வீட்டில் தாடி கட்டினதுதான். பொண்ணாக போய் தாடி கட்டின வந்திருக்கோம், ஏற்றுட்டு போய் அந்த பின்னாடியே சுற்றி ஒரு நாளில் ரெண்டு நாளில் 10 நாள் அது வேணாம் 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 வேணாம்னு காரி கூட துப்பியிருக்கோம். அதையும் தொடச்சிக்கிட்டு இவன் கட்டாயப்படுத்தி இழுத்தும் போய் கட்டி கொண்டு வந்து அது வீட்டில் நிற்க வச்சுருப்பான். அது என்ன பண்ணுவாரோ அப்பான்னு பத பதன்னு வந்து நிற்கும். இப்போ உண்மையிலேயே நேரடி குற்றவாளி யாருன்றதே மறந்துட்டு எங்கள் ஐயா எங்களுக்கே மிகச்சிறந்த தரவுகளை நின்றுக்கிறார். அதுக்கு அடுத்து அதை விட ரொம்ப அருமையாக சொன்னார் பாருங்க, சிவப்பு அனுபவமா. எங்கள் பிள்ளைங்க யாரும் அதுக்காக சிவப்புக்காக உட்காந்து எதுவும் பட்டி பார்க்குற வேலைலாம் பார்க்கறதில்ல. இது சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திருந்தாருன்னா பரவாயில்ல, இந்த சிவப்பாகணுன்றதுக்காக பெண்களெலாம் நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு அதோடு நிறுத்திருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனுபவம்னு வேற சொல்லிட்டார். அப்போ பார்த்துக்குங்க, இவர் தான் இவங்க அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய டார்ச்சராக இருந்திருக்காரு தவிர பொம்பளை பிள்ளைங்கள்
ஏன்னா இவருடைய காசை அவங்க அப்பா அம்மா காசை இவர் சிவப்பா ஆனதுக்காக அழிச்சு செலவு பண்ணிருக்காரு. எல்லா வகையிலையும் பாருங்க, மிகச்சிறந்த. அதுக்கு அடுத்து பொம்பளை பிள்ளைங்களா தனியாக விட்டா பெரிய பிரச்சனை, ஆம்பளை பிள்ளைங்கள தனியாக விட்டா அவன் எங்கனா போய் தெரியவான், எங்கனா போய் தெரிஞ்சுட்டு தான் இங்கே எல்லா பெற்றோரும் போய் இன்னைக்கு எங்கே நிற்கிறாங்க, ஜெயிலில் நிற்கிறாங்க, ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க. எந்த பொம்பளை பிள்ளைக்காச்சும் போய் பார்த்துன்னு ஸ்டேஷன் நிற்க வேண்டியதுங்க. இன்னைக்கு இருக்கிற குற்ற ரேட் என்னன்னு தெரியுமா? அது சிறுவர் குற்றங்களாக இருக்கட்டும், பெரியர் குற்றங்களாக இருக்கட்டும், இந்த குற்றங்களுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய தலைமக்கள் யாராக இருக்கிறாங்க? முழுக்க முழுக்க ஆண்கள் தான். பெண்கள் சார்ந்த குற்றங்களின் மீது, பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற குற்றங்கள் வேணா இருக்கலாம், ஆனால் அதற்கும் யார் காரணமாக இருக்குன்னு சொன்னால் ஆண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்களை ஒரு கட்டுக்குள்ளே சமூகத்துக்குள்ளே வைத்து வளர்க்குறது எவ்வளோ பெரிய போராட்டம் என்பதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து அதுக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை அவர் நல்லா தெரியுன்றதுனால தெரியல. நடுவர் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் சாஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரே என்னன்னு தெரியல. நடுவர் சொல்றாரு 13,000 பிளவுஸ் தைக்கிறாங்க, 12,000 பிளவுஸ் தைக்கிறாங்கன்னு. நடுவர் அவர்களே, பிளவுஸ் வாங்க கூட வழி இல்லாத நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கல்வியை தொலைத்து விட்டு, இன்னும் மற்ற தங்களுடைய ஆசாபாசங்களை தொலைத்து விட்டு, தன்னுடைய அன்பாக, தன்னுடைய தம்பிக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக வாழக்கூடிய நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி ஆண் பிள்ளைகள் இல்லை. அதை நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியா கொஞ்சம் சொன்னா இப்ப சொன்னாரு, ஆனா முதல்ல அவர் உண்மையை பேசி போயிட்டார். அவரே தான் சொல்றாரு இந்த 6:30 மேல, ஐயா சமூகத்தில் பெண்களுக்கு இருக்கிற சிக்கலை பற்றி பேசுவது இங்க தலைப்பு இல்லை, கொஞ்சம் நல்லா தெளிவாக நீங்கள் உள்வாங்கிக்கணும். இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை மட்டும்தான் பேசணுமே தவிர, பெண் பிள்ளைகளுக்கு சமூகத்தில் சிக்கல் இருக்குது. அங்கேயும் சமூகம் என்கிற சிக்கலை யார் தருகிறான்னு பண்ண, அங்கேயும் ஆண் தான் தருகிறான். இந்த ஆண் என்கிற அவனுடைய உளவியல், அவனுக்கான உலகம், அது மிகப்பட்ட பரந்துபட்ட வீச்சு. அதுக்குள்ள ஒரு ஒழுங்கற்ற நடவடிக்கைலாம் இருக்குது. அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு நீங்கள் எந்த வகையிலும் தீனி போடவும் முடியாது, தடைபடவும் முடியாது. அதை நீங்கள் அவனை ஒரு சமூகத்திற்கு உரியவனாக, சான்றவனாக ஆக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அவர் கடைசியாக சொல்றாரு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையும் சொல்றாரு. சிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிங்கம் காட்டிலே வாழ்கிற போது அது என்ன பண்ணுமா அப்படின்னு சொன்னா, பெற்ற உடனே ஆண் சிங்கம் முதல்ல அதனுடைய குட்டி என்ன பண்ணுமா, துரத்தி விட்டுருமா. மேலை நாடுகளில் அதுதான் நடக்குது. 16 ஆயிடுச்சா போடா வெளியிலன்னு எல்லா பிள்ளையும் துரத்தி விட்டுறாங்க. அந்த ஆண் சிங்கம் தன்னுடைய குட்டியை முதல் துரத்துமா, ஏன்னா அது அதனுடைய டெரிட்டரிக்குள்ள, அதனுடைய உரிமை அதுக்கு வேண்டும் என்பதில். அப்படி ஓடி போன சிங்கம் எங்கேயாச்சும் போய் ஒரு கேட்டு சிங்கத்தை சாகடிச்சுட்டு அது மறுபடியும் தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டுமா. இதுதான் நம்முடைய வரலாற்றையும் நிகழ்ந்திருக்கிறது. நீங்க ஷாஜகான் எடுத்துங்க, அவுரங்கசீப் தன்னுடைய தந்தையை சிறைபிடிக்கிறான். நீங்க ராஜராஜன் எடுத்துங்க, ராஜேந்திர சோழன் என்பதுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது ஆண் குழந்தைகளை வளர்ப்பது என்பதுதான் என்பதை நடுவர் உணர்ந்திருப்பார் என்று சொல்லி நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே வந்துட்டு திரு செல்வபெருமாள் சொன்னது போல மகனை வளர்ப்பது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சவாலான விஷயம்தான். அதுக்கு பதில் சொல்லணும் பேராசிரியர் ரேவதி அவர்கள் வருகிறார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியினுடைய கதாநாயகிகளாக வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் சொல்லி, பெற்றோர்களுக்கு பெரும் சவாலாக இருப்பது மகனை வளர்ப்பதா மகளை வளர்ப்பதா என்ற இந்த தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விழைகின்றேன். இது உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க ஐயா, அது மாதிரி தெளிவாக தெரியக்கூடிய ஒரு செயல். 2000 வருடமாக ஆண் பிள்ளைகளை வளர்ப்பது கடினமாகத்தான் இருந்தது, நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நிலை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி காலம் மாற மாற பிரச்சனைகள் புதிது புதிதாக முளைச்சுக்கிட்டே இருக்கும், நோய்கள் புதிது புதிதாக முளைத்துக்கிட்டு இருக்கும், அது மாதிரி புதிது புதிதாக பெண்கள் சமுதாயத்திலும் மாற்றங்கள் வந்திருக்கு. அதனாலே இந்த பெண் பிள்ளைகள் எப்படியெல்லாம் மாறி இருக்கின்றார்கள். எங்களுடைய அணி தலைமை தலைவர் சொன்னார், நற்றமிழ் நாவலர் ஐயா ரொம்ப அழகா சொன்னார், எப்படி இந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய நோக்கிலும் போக்கிலும் எல்லாம் மாறி இருக்காங்க. அதனால இன்றைக்கு பெண் பிள்ளைகளை வளர்ப்பதுதான் பெரிய சவாலா இருக்கு. நான் முதல்ல எதிரணியில் சொன்னவங்களுடைய ஒரு சில வாதங்களை வந்து மறுக்க ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். எனக்கு பெரிய ஆச்சரியம் அது என்னென்னா, என்னுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மிகுந்த அக்காக்கள், என்னுடைய அக்காக்கள் இருக்காங்க, அன்பு தம்பி இருக்காங்க, இதில் பட்டம்மாள் பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து மாதிரி லட்டு மாதிரிம்பாங்க, அது மாதிரி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணால் பெண் பிள்ளையினுடைய கஷ்டம் தெரியாமல் இருக்கலாம், ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இன்னொரு அக்காவும் தம்பியும் இருக்காங்க பாருங்க, மகனும் மகளும் என்று இரு பிள்ளைகளை பெரும் பேராக பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த பெண் பிள்ளைகளை செய்யக்கூடியதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க.
ஆனாலும் என்னவோ தெரியல இங்கு வாதத்திற்காக பேசினார்களா என்று தெரியவில்லை. அவரை எங்கள் தம்பி சொன்னார், பையன் வந்து சொல்கிறான் என்னென்ன நான் இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஐயா சந்தோஷப்படுங்க, பையன் வீட்டில் வந்து சொல்கிறான். பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுது, நான் டூருக்கு போகிறேன் காலேஜில் எஜுகேஷன் டூர் கூப்பிட்டு போகிறாங்கன்னு பையில் இருக்கிற துணியெல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுது. வீட்டில் கூட வந்து சொல்கிறது இல்லை. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் என்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி, உண்மையான செய்தி. தினந்தோறும் கல்லூரியிலே வந்து விடுப்பாக இருந்தால் ஒரு கடிதம் கொடுக்கணும், என்ன காரணம்னு கொடுத்துட்டு போகணும். காலையில் ஆசிரியர்கள்லாம் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டாங்க, படிக்கலை அதை. சரி, எல்லாரும் கொடுக்குற விடுமுறை தானே, தலைவலி ஜுரம்னு இருக்கும்னு. ஆனால் வீட்டிலேருந்து சாயந்தரம் பெற்றோர்கள் வந்து நிற்கிறாங்க கல்லூரியில், என்னன்னு கேட்டால் காலையில் வந்து பொண்ணை காணுமேங்கிறாங்க காலேஜுக்கு. அப்போ தான் இவங்க கடிதத்தை எடுத்து பார்க்குறாங்க. அது எழுதி வச்சுருக்குது, ஐ ரெக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி அலோ மீ ஃபார் அட்டன் மை ஓன் மேரேஜ்னு எழுதி வச்சுட்டு போயிருக்குதான். எழுதி வச்சுட்டு பையன் கூட ஓடி போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பெண் குழந்தைகள் பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைகளை வளர்ப்பது, பெற்றவர்களுக்கு பொருள் இல்லாமல் வறுமையிலே வாடுகின்ற பெண்கள் பெற்றெடுத்த குழந்தையை தாளாட்ட சீராட்ட கூட வழி இல்லாமல் எல்லா இடங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பெண் சிசு கொலை தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எவ்வளோ நடவடிக்கைகளை அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல இன்னும் கூட அந்த குழந்தைகளை கொள்ளுவது, கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுவது, அவற்றினுடைய மூக்கிலே மூச்சை நிறுத்துவதற்காக நெல் மணிகளை போட்டு அவற்றை கொள்ளுவது, குளிர்ந்த நீரிலே அந்த குழந்தைகளை அமிழ்த்தி கொள்ளுவது என்று பச்சிலம் பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே பெரும் சவாலாக இருக்கின்றன. இது உண்மையா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகள் வளருகிற போதே ஓரிரண்டு வயதிலே பள்ளியிலே பாடம் படிக்க போகுது, இரண்டு வயதிலே காதல் தான் வேதம்னு போகுது. இப்படி ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை, நான் பார்க்கறேன் போன வாரம் கூட ஒரு செய்தி, அந்த குழந்தையிடம் செல்போனை காட்டி காட்டி அதை பார்த்தோடனே குழந்தை ஆசையா ஓடி இருக்கு, அதை வாங்கி இருக்கு, அதை கொடுத்து பழக்கி இருக்கிறான் ஒருவன். அப்படி பழக்கிட்டு அந்த குழந்தையை செல்போனை காட்டி ஒரு நாள் தூக்கிட்டு போய் ஆறே வயது நிரம்பிய குழந்தை, அந்த குழந்தையை பாலியல் வன்முறை செய்து அந்த குழந்தை அலறியது வேறு யாருக்கும் கேட்கக்கூடாது என்று அந்த மூச்சை அடைத்து சாகடிச்சிருக்கான். சாகடிச்சு கொண்டு வந்து ஒரு குப்பையை போல வீசிவிட்டு போயிருக்கிறான் என்று சொன்னா இது யாருக்கு நிகழ்வு? பெண் குழந்தைகளுக்கு தான் நிகழ்வு. அது பெற்றோர்கள் வயிற்று நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஐயோ அந்த குழந்தை போதா, நான் சொல்றேங்க, ஒரு ஆண் குழந்தை வெளியில போறான், எந்த அம்மா அப்பாவது போறவன் எந்த பொண்ணு கைப்பிடிச்சு இழுப்பானோ, இல்லை இவன் யாரையாவது கற்பழிச்சுட்டு வருவானோ நினைச்சு அனுப்புறாங்க? இல்லை. ஆனால் ஒரு பெண் பிள்ளை வீதியில இறங்கி போச்சுன்னா ஒவ்வொரு பெற்ற தாயும் தந்தையும், ஐயோ இந்த குழந்தை போகுதே, போற வழியில சாராய கடை இருக்கு, அங்க கும்பலா நாலு பேர் நிக்கிறான், அவன் யாவனாவது இந்த குழந்தை கிட்ட தப்பா நடப்பானோ பேசுவானோ, போன பெண் பிள்ளை திரும்பி வருமா வராதா, இன்னும் எத்தனை ஆதாரங்கள், நிர்பயாவிலிருந்து தொடங்கி பிரியங்கா வரையிலும் இன்றைக்கு வரையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று என்று படிக்கின்ற குழந்தையாக இருக்கட்டும், கல்லூரிக்கு போற குழந்தையா இருக்கட்டும், வேலைக்கு போகிற பெண் அப்படிப்பட்ட பெண்ணா இருக்கட்டும், திருமணமான பெண்கள் அவர்களாக இருக்கட்டும், ஏன் இவ்வளவு எதற்கு 60 வயது நிரம்பிய ஒரு மூதாட்டியை கூட ஒரு நீதிமன்ற வளாகத்திலே 6 பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் எதை காட்டுது? பெண்களினுடைய அவல நிலை. அதை பார்க்கிற பெற்றோர் பயந்து போயிருக்கிறாங்க, பயந்து போய் வயிற்றிலே கட்டி கொண்டு வாழறாங்க. எனவே இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு இருக்கு. இது வந்து பெண்களுக்கு கிடைக்காத ஒரு அடிமைத்தனம் அல்லது அதனுடைய தாக்கம். இன்னொரு புறத்துல வேறொன்னு நடக்குது. இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் இன்றைக்குன்னு சொன்னா, ஆணுக்கு நிகராக சமநீதி சம வாய்ப்பு என்று கேட்டுக்கொண்டு ஆண் எதையெல்லாம் செய்கிறானோ அதை நாங்கள் செய்வோம்னு கிளம்பிட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம். அதனால பாத்தீங்கன்னா இவர்கள் செய்யக்கூடிய அத்துமீறல்கள், பெண்கள் செய்யக்கூடிய தவறான பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள் எல்லாமே. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூட ஒரு முதியவர் தினந்தோறும் வாக்கிங் போறாரு, ஆனா அந்த அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன், ஏம்மா நீங்க போக வேண்டாம்னு சொல்றீங்க, நல்ல விஷயம் தானே, பீச்சுக்கு தானே வாக்கிங் போறாருன்னு. அவங்க தலையில அடிச்சுக்கிட்டாங்க, நீ ஒரு நாள் வானு கூட்டிகிட்டு போறாங்க, நான் அங்கே போய் உக்காந்து பாக்கிறேன். பாத்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய பெண்களில் பல பெண்கள் அரைகுறை ஆடைகளோடு அங்க வந்து வளம் வராங்க, இதை உக்காந்து பல ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குதான் போறாரு தாத்தான்னு சொல்றாங்க பாட்டி.
அதனால இப்படி ஆடை குறைப்பு எல்லாம் ஏன் நான் சொல்றேன், இத்தனை பேர் ஆண்கள் வகுப்புல அமக்கலம் பண்ணாங்க சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க பிள்ளைகளா, உங்களுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் பட்ட பெயர் வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்க தானே, நிச்சயம் வச்சிருக்கீங்க. எனவே இப்படி பள்ளிக்கூடத்தில் தொடங்கி கல்லூரியில தொடங்கி இவருடைய செயல்பாடுகள் ஒன்றொன்றும் பாத்தீங்களா மாறிக்கொண்டே இருக்கிறது. காலம் மாற 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 பெற்றோர்கள் பயப்படுறாங்க, ஐயோ பிள்ளை என்ன பண்ணுதோன்னு. 10 மணிக்கு பையன் போயிட்டு வரான், அப்ப திட்டுறாரு, எங்கடா போயிட்டு வர உருப்படாதவனேன்னு. அவன் சொல்றான், ஆண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஓடுவான் நைட் 10 மணி கூட, என்ன ஒரே ஒரு போன் வரும், டே மச்சான் வாடா கிளம்பி, இந்த மாதிரி எனக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவன் ஓடுவான், ஓடி போய் அவரை கூட்டிகிட்டு போய் அடுத்து ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவான். அதை பார்த்துட்டு அப்பா சொல்கிறாரு, கண்ட நேரத்துக்கு போய் சுற்றிட்டு வரீங்க, உனக்கு ஏதாவது இருக்கா, தங்கச்சியை பாரு, அவள் வந்து காலையில் எழுந்து படிக்கணும், 4 மணிக்கெல்லாம் நான் அலாரம் வச்சுட்டு படுத்து தூங்குறான், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, நல்லா போத்திக்கிட்டு உள்ள செல்ஃபோனை வச்சு தங்கச்சி என்ன பண்ணுது, ஹாத்தா அனுப்பிட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு கணமும் இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாய சூழலிலே பார்த்தீர்களானால், ஒரு பழைய பாடல் கண்ணதாசன் பாடல் ஒன்று உண்டு, பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் 1 தூக்கம் இறப்பில் 1 தூக்கம், கண்ணுறங்கு கண்ணுறங்கு காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே என்று. அப்படி பெண்ணாக பிறந்தவளுக்கே அப்படிப்பட்ட துன்பம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட குழந்தையை வளர்க்கின்ற தாய்க்கு, அப்படிப்பட்ட குழந்தையை வளர்க்கின்ற தகப்பனாகிய பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் பெண் பிள்ளைகளை வளர்ப்பது பெரும் சவாலாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி, நீங்கள் மிக நம்முடைய நடுவர் ஐயா படிப்பிலே மிக வல்லவர்கள், செயல் திறனிலே செயல் ஊக்கத்திலே வல்லவர்கள், இந்த பட்டிமன்றத்திலே எங்களுக்கு சார்பாக தீர்ப்பினை சொன்னால்தான் நீங்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி வாய்ப்பு தந்த இந்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இருதரப்பு அணியினரும் அவருடைய அனுபவத்தை வச்சு இந்த தலைப்பை அவர்கள் அணுகியுள்ளதால் நானும் சில என்னுடைய அனுபவத்தில் சந்தித்த சில விஷயங்களை சொல்லி தீர்ப்பு என்று சொல்லாமல் என்னுடைய கருத்துரையை வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக இருந்தப்போ எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது, குறிப்பாக மாணவர்களோடு சந்தித்து உரையாடுவதற்கு, அவங்கள பார்க்கறதுக்கு, அவங்களுடைய எண்ணப்போக்கை அறிந்து கொள்வதற்கு. இதில் என்ன அப்படின்னா, பேராசிரியர் இளங்கோ அவர்கள் ஒரு கருத்தை வந்துட்டு முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த தலைப்பில் சொல்லியிருக்கிறது, சவாலாக இருப்பது பெற்றோர்களுக்கு சவாலாக இருப்பது மகனை வளர்ப்பதா மகளை வளர்ப்பதா. ஆனால் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை. அதாவது நம்ம குடும்ப விளக்கு, பாரதாசனுடைய குடும்ப வழக்கில் வந்துட்டு மணவளவர்கள்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இலக்கியத்தில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. அதில் அந்த மணவளவர்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டீங்க, இதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் இதே மாதிரி நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்வாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு பதில் சொல்கிறார், எம் மக்கள் நல்லவர்கள், நான் நல்லவன், நான் நல்லவன், எம் மக்கள் நல்லவர்கள், எம் மக்கள் கொண்ட பொன்னுறவை பெற்றோரும் நல்லவர், நனிபுலியும் இடியும் என் குடும்பம். இதுதான் நம்ம இந்த தலைப்பை ஒட்டி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன, திருமணம்ங்கிறது ஒரு நிறுவனம், அது எதுக்கு, உலகம் இயங்குவதற்கு, உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு. அது எப்படி இருக்கணும், உலகம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்கு என்ன யார் இருக்கணும், நல்ல குழந்தைகள், நல்ல மக்கள். அது யாரோட பொறுப்பு, அது பெற்றோருடைய பொறுப்பு முதல்ல. அதாவது யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்னு சொல்லுவாங்க, நீ என்ன நீ சொல்லுறியோ அதை நீ வாழ்க்கையில் செஞ்சு காட்டணும். ஃபஸ்ட்டு ரோல் மாடல் ஃபார் த சில்ட்ரன், முதலுடைய அந்த என்ன சொல்றது ரோல் மாடல் குழந்தைகளுக்கு யாருன்னு சொன்னா அவருடைய பெற்றோர்கள் தான். அடுத்து ஆசிரியர்கள்,
ஏன்னா இந்த ரெண்டு தரப்பாட்டு தான் வந்துட்டு ஒரு குழந்தை ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி அதிக நேரம் செலவு பண்ணுறது குழந்தைகள் இந்த ரெண்டு தரப்பாரம் தான். ஆகவே இந்த பெற்றோரும் ஆசிரியரும் தங்களை எப்படி வந்துட்டு தகவமைத்துக் கொள்கிறார்கள், எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா குழந்தை வந்துட்டு வளரும், அங்கிருந்தா வந்துட்டு கற்றுக்கிறோம். நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் இருந்தப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தேன். அந்த குழந்தை வந்து படிக்காதவங்க, படிக்காத ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த குழந்தைய வந்து எப்படி வளர்க்கணும். ஒரு ஒரு கேஸ் வந்துட்டு ஒரு பெண், இன்னொரு கேஸ் ஒரு ஆண். ஒரு தடவை வந்துட்டு என்கிட்ட பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து ஒரு பேராசிரியர் வந்து, பேராசிரியர் சீனிவாசன் சொல்லிட்டு, அவர் என்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டார். அதாவது நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஏழை மாணவர்களுக்கு வந்துட்டு நிறைய நான் உதவி பண்ணிகிட்டு இருக்கேன், அது மாதிரி எந்த ஏழை மாணவர்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அவங்க வந்து என்னுடைய அந்த ட்ரெஸ் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சட்லரிஷிப் ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், உங்களால் இந்த ட்ரஸ்ட்னால் பயன்பெற்ற மாணவ மாணவிகளை அவங்கள பெற்றோரோட கூட்டுவாங்க அப்படின்னு. அப்படி சில மாணவ மாணவிகளை அந்த பெற்றோரோட கூட்டு வந்தார். அதில் ஒரு மாணவி திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஒரு மாணவி, முத்தியால்பேட்டை தான் சொந்த வீடு, அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்துருந்துச்சு. நான் அப்போ கேட்டேன், உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்டேன். அப்போ அவர் ஒரு தட்டு வண்டியில் பிரியாணி வச்சு விற்கிறாரு, அதுதான் எங்கள் வருமானம். உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, வீட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மா வந்துட்டு அவங்க கழுத்தில் காதல் எதுவுமே கிடையாது, சும்மா அப்படியே வெறும் சிம்பிளாக வந்துருக்குறாங்க, வெறும் அவ்வளவு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். இப்போ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டேன். சார் நான் ஃபைனல் இயர் பிஇ படிச்சுட்டு இருக்கேன், பிடெக் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிது சார் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி பேரை சொல்லிச்சு. என்ன அந்த பொண்ணு என்ன சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப் பள்ளியில் 1154 மார்க் ஆயிருக்கு அந்த பொண்ணு. அவங்க அப்பா அம்மா பேக்ரவுண்டு இதுதான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, எவ்வளோம்மா பிளேஸ்மெண்ட்டுன்னு கேட்டேன். சார் 1,200,000 எனக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க சார்னு சொல்லிச்சு. நான் அவங்க அம்மாட்ட சொன்னேன், உங்கள் குடும்ப கஷ்டம் பூரா தீர்ந்து போச்சுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் பிள்ளை வீட்டில் வந்து படித்து வந்துச்சுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு காப்பாற்றும். அவளோட அந்த குழந்தையோடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருன்னு சொன்னால் அவங்களுடைய பெற்றோர்கள் தான், பர்டிகுலராக பொம்பளை பிள்ளைக்கு. இதே இது வந்துட்டு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டார். அது அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு பிள்ளை பையன் அவங்க அம்மாவை கொண்டு போய் கடைசி காலத்தில் வந்துட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து விட்டுட்டான். போய் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த அம்மா இறக்கக்கூடிய தருவாயில் அந்த அம்மா சொல்லுது, என் பையனை வந்துட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த முதியோர் இல்லத்துலேருந்து சொல்லி, உங்கள் அம்மா வந்து இறக்க போகிறாங்க, வந்து நீ உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அம்மாக்கிட்ட, அவங்க அம்மா வந்துட்டு அந்த பையன்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை அதை மட்டும் செய்யணும் அப்படின்னு. என்னன்னு கேட்டால், இந்த முதியோர் இல்லத்தில் வந்துட்டு ஃபேன் இல்லை, நீங்கள் வந்து ஃபேன் உன் சார்பாக வந்து ஃபேன் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம், அவன் கேட்குறாரு அவர் பையன், நீ வந்துட்டு இவ்வளோ நாள் இருந்தால் என்கிட்ட எதுவுமே கேட்கலையாம்மா, நீ சாக போகிற, நீ சாகும்போது எதுக்கு நீ ஃபேன் போடணுன்னு. இல்லை இல்லை, எப்படி உன் பையன் கொடுத்து நீ தான் விட போகிறான், உன்னைய நான் பட்ட கஷ்டத்து நீ என் புள்ள போடக்கூடாது பாரு, அதுக்காக நீ இந்த ஃபேன் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் ஆண் பிள்ளையுடைய கேரக்டர். வேறஸ் இன்னொரு பையனை நான் சந்தித்தேன், அதுலேயும் அங்கே அங்கே பெண் தான் வந்துட்டு அங்கே சிறப்பாகி நிற்கிறாங்க. 12ஆம் ஆண்டு தேர்வு முடிவு வரும்போது அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகளில் புதுச்சேரி பிராந்தியத்தில் முதலிடம் பெற்ற ஒரு மாணவன், பால்ராஜ் என்ற ஒரு மாணவன், அந்த பையன் பேர். அவன் வந்து பயாலஜி, மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து 1158 மதிப்பெண் பெற்று புதுச்சேரி இதில் வந்துட்டு முதலிடம் பெற்று இருக்காங்க. அப்போ என்னை வந்து அந்த அம்மா வந்துட்டு பையனை கூப்பிட்டு எனக்கு ஷால் போடுறக்காக வர்றாங்க. அவங்களுடைய ஸ்டே இது என்னன்னு சொன்னால், ஸ்டேட்டஸ் என்னென்னா, ஊனமுற்ற தாய், அவங்க கால் தாங்கி தாங்கி தான் நடந்து வர்றாங்க. இந்த பையனுக்கு 3 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்போ இந்த பையனை வளர்க்குறதுக்கு அவங்க அம்மா எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க.
அந்த பையன் வந்து அந்த குடும்பத்தை பற்றி அவன் சொன்னான் ஏட்ட, அந்த பையன் அப்பா கிடையாது, மூணு வயசுல நீ அப்பா பார்த்ததில்லை, அம்மா ஊனமுற்ற தாய், அது எவ்வளோ சிரமம் வந்துருக்கு, கூலி வேலை போகிறா இருந்தாலும் எவ்வளோ சிரமம் வந்துருக்கு, எப்படிடா படித்தேன்னு கேட்டேன். எங்கள் வீட்டு லைட்டு கிடையாது சார், தெருவிளக்கில் உட்காந்து படித்தேன் சார். நான் தெருவிளக்கில் உட்காந்து படித்து 1158 மதிப்பெண் வாங்கி இன்னைக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு டாக்டராக முடிச்சு வெளியே வந்துட்டான். இதுக்கு யார் காரணம்? அந்த தாய். அதே நேரத்தில் அந்த குடும்பத்தை அந்த கஷ்டத்தை உணர்ந்து அந்த வளர்ப்பு முறை எப்படி அந்த அளவுக்கு வளர்த்துருக்குறாங்க, அதுவும் அந்த குடும்பத்தை அந்த கஷ்டத்தை உணர்ந்தாம அந்த பையன் படிச்சிருக்கிறான். ஆகவே ஒரு பையன் ஒரு சினிமா பாட்டு நம்ம கேட்டிருக்கேன் இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லதா நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அதனால ஒரு குழந்தை எப்படி வளர்க்கப்படுகிறத பொறுத்தான் அவன் அதில் என்ன சவாலுங்கிறத நம்ம பேசியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு முதல்ல சொல்ல வந்த கருத்து என்னென்னா, சவால் சவால்னா ஏன் சவால், நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் இருந்தப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, அப்போ நான் இன்ஸ்பெக்ஷன் போகிறேன் பள்ளிக்கூடத்துக்கெலாம். அப்போ நம்ம ஃபாத்திமா ஸ்கூலில் வந்துட்டு அங்கே தேர்வு நடந்துகிட்ருக்கு, நான் ஒரு ஹால்குள்ளே போகிறேன், அங்கே மாணவனும் மாணவியும் கலந்து உட்கார வச்சுருக்குறாங்க, கலந்து உட்கார வச்சு எழுதிட்டுருக்குறாங்க. ஒரு பொண்ணு நம்ம அந்த அந்த என்னது இப்போ சங்கராச்சாரியா ஸ்கூல்லேருந்து அங்கே வந்து எழுத வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தா பாவமாக இருக்குது, ஆனால் ஒரு பயத்தோடு உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னால் பக்கத்தில் உட்காந்துருக்க கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது. 10th படிக்கிறான் அவன், எப்படி உட்காந்துருக்கான்னா முடி பின்னாடி ஃபுல்லாக எடுத்துட்டான், முன்னாடி மட்டும்தான் முடி இருக்குது, அதுக்கு என்ன தேய்க்கலை, கழுத்தில் வந்துட்டு டிஷர்ட் தான் போட்டுருக்கான் பள்ளிக்கூடத்துக்கு அன்றைக்கி எக்ஸாம் எழுதுறவன், ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு, கழுத்தில் ஒரு இரும்பு செயின் போட்டிருக்கிறான், அதில் பிளேடு தொங்குது. இந்த பொண்ணு என்ன மனநிலையில் உட்காந்து எக்ஸாம் எழுதும்? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய. அப்போ அந்த பெற்றோர்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விபத்துகள் இன்னைக்கு நடக்கிறது வந்துட்டு காரணம் வந்துட்டு அன்லைசன்ஸ்டு டிரைவர்ஸ், பர்டிகுலர் டூ வீலர்ஸ். யாருன்னு சொன்னால் எல்லாம் அந்த மாணவர்கள். இன்றைக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்டிகுலராக கிராம பகுதியில் ஏழைகள் இன்னைக்கு ஆசிரியர்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த ஒற்றை தகப்பா அது பெற்றோர், அது பர்டிகுலராக அப்பா இருக்க மாட்டார் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. இவன் வந்து 10ஆம் கிளாஸ் தாண்டின உடனே பெரியால் ஆயிடுறான், அவங்க அம்மாவை மிரட்டி எதையாவது அடகு வச்சு எதையாவது பண்ணி ஒரு வண்டி வாங்கிடுறான். லைசன்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி வாக்கியெல்லாம் நம்ம போக முடியல. அது பின்னாடி சத்தம் அந்த வண்டி அதை வேறு சைலன்ஸர் மாற்றிடுறானுங்க, டயரை மாற்றிடுறான், சைலன்ஸர் மாற்றிடுறான், எல்லாத்தையும் மாற்றுறான், வண்டி என்ன வண்டி வருதுன்னு தெரிய மாட்டேது. நம்மளே வந்துட்டு ஒரு பீதியோடையே வந்துட்டு வாக்கிங் போக வேண்டியது, அப்படி ஒரு பீதியை வந்துட்டு உருவாக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பெண்களால் உருவாக்கப்படுவதில்லை. இருந்தாலும் பெண்களை வளர்ப்பதிலும் இன்னைக்கு அவருடைய பேராசி இளங்கோ சொல்லும்போது நாங்கள் பள்ளிகளில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது உண்டு, நீங்கள் அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. முக்கியமாக பெண்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அதே மாதிரி அதனை தாண்டி வந்துட்டீங்க. இப்போ பள்ளி பருவத்தில் மாணவிகள் பர்டிகுலராக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இந்த குட் டச் பேட் டச், அது நாங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அது தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு ரொம்ப மாணவிகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். நான் அடிக்கடி வந்துட்டு சொல்றது உண்டு, அது மாணவனாகட்டும் சரி மாணவி ஆகட்டும் சரி, இந்த அதாவது நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், அது பெற்றோர்களுக்கு சவாலுங்கிறத தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வயசுலையும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்றது விளையாடுறது, அதுக்கப்புறம் பள்ளி பருவத்துக்கு வந்துச்சுன்னா படிக்கிறது, கல்லூரி வரைக்கும் தொடரும், கல்லூரி முடிஞ்சிட்டு சொன்னால் படித்து முடிச்சாச்சுன்னு சொன்னால் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு திருமணம், அப்புறம் குழந்தைகள், அப்புறம் நம்மளுடைய பர்சனல் ஹெல்த்து, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ப்ரையாரிட்டி வந்து மாறிக்கிட்டே போகும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, மாணவனாகட்டும் சரி மாணவி ஆகட்டும் சரி, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பருவத்தில் அந்த ஒவ்வொரு பருவத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினாலே நம்மளுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு அந்த பேராசி இளங்கோ அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சொன்னாங்க. ரெண்டுமே சவால் தான், பையனை மகனை வளர்க்குறதும் சவால் தான், மகளை வளர்க்குறதும் சவால் தான், ஆனால் கூடுதல் சவாலாக இருப்பது எது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம
செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஐங்கிரு நூற்று பாடல் மட்டும் சொல்லி இந்த நான் இதை முடிவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். அதாவது எல்லாம் நீங்கள் தமிழ் மாணவிகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அது வந்து ஒரு பையனை வந்துட்டு ஒரு ஏழை வீட்டு பையனை வந்துட்டு காதல் திருமணம் செய்து கொண்டு அப்பா அம்மா வந்துட்டு மீறி வந்துட்டு காதல் திருமணம் செய்து கொண்டு போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து அப்பா அம்மா சமாதானமாகி அவங்க வந்துட்டு விருந்து கூப்பிட்றாங்க. அந்த விருந்துக்கு வந்த இடத்துல அந்த தோழி வந்துட்டு கேட்குறா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போன ஊரில் வந்துட்டு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட கிடையாதாம, உங்கள் கணவருடைய வீடு ரொம்ப கஷ்டப்படுற வீடாமல், நீ செல்வ செழிப்பில் இருந்துட்டு போன பொண்ணு, நீ எப்படி அதை நீ வந்துட்டு அதை அந்த வாழ்க்கையை வந்துட்டு நீ ஏற்றுக்கிட்ட, நீ எப்படி நீ சமாளிக்கிறன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் போன இடத்துல வந்துட்டு தண்ணி நல்லா குடிக்கிற தண்ணி கூட கிடையாது, எங்கள் வீட்டில் வந்துட்டு மூணு வேளை சாப்பாடு கூட கிடையாது, என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு தான், ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொன்னால் தேனும் பாலும் கலந்து இந்த ஊரில் நீ கொடுக்க இந்த ஊரில் உனக்கு கிடைக்கிது, அதை காட்டிலும் இனிய வாழ்க்கை எனக்கு அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐங்கிரு நூற்று ஒரு பாடல் வந்துட்டு சொல்லுவார். என்னன்னு சொன்னால், அண்ணாய் வாழி வேண்டன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உலைக்கூவில் கீழ் மானுண்டெஞ்சிய கழுவி நீரே அப்படின்ற அந்த பாடல் வந்துட்டு இந்த கருத்தை வந்து சொல்லுது. இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆண் வந்துட்டு ஆணுக்கு அவர் இளங்கோவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நம்ம சுட்டி காட்டி சொல்லிக்கிட்டே இருக்கணும், இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்லி. ஆனால் சொல்லி கொடுக்காமலே சில பண்புகளை கற்றுக்கிறக்கூடியதான் வந்துட்டு பெண் இனம். அந்த பெண் இனத்தை போற்றுவோம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பாரதாசனுடைய கவிதையோடு இந்த வித பட்டிமன்றத்தை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். ஆகவே இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் வந்துட்டு ரொம்ப மிகவும் சவாலாக இருப்பது மகனை வளர்ப்பது என்று சொல்லி இந்த பாரதிதாசன் கல்லூரியில், பாரதிதாசனுடைய பெயரை தாங்கியிருக்கிற கல்லூரியில், பாரதிதாசனுடைய ஒரு கவிதை வரிகளை மட்டும் சுட்டிக்காட்டி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நபிலவோ நான் என்று சொல்லி பெண்கள் அனைவரும் நல்ல கல்வி பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் உயர வேண்டும் என்று சொல்லி பெண்ணை வாழ்கின்ற கூத்துடையப்படாம என்று பாரதி வாக்கோடு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற, நன்றி, வணக்கம்.